நீங்க எதுக்கும் மின்சார வாரியத்திலிருந்து ஆரம்பிங்க. மன்னிக்கணும் சார், நீங்க குறிப்பிட்ட அந்த இடத்துல பிரேக் டவுனே இல்ல, மின்சார வாரியம் பள்ள நோண்டவே இல்ல. நீங்க எதுக்கும் குடிநீர் வடிகால் வாரியத்தை கேட்டு பாருங்களே. தம்பி, ஏற்கனவே புழநேரியில தண்ணியே இல்ல. நாங்களே திருவான்மையூர்ல இருந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை லாரியில அங்கங்க தண்ணி சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அண்டர் கிரவுண்ட்ல நாங்க போட்ட பைப் லைன்ல தண்ணி போயே ரெண்டு மாசத்துக்கு மேல ஆச்சுன்னு நாங்களே கவலைப்பட்டு இருக்கோம். அப்புறம் நாங்க எதுக்கு தோண்டணும்? நாங்க தோண்டவே இல்லையே. நீ எதுக்கும் பிடபிள்யூ ஆபீஸ்ல போய் கேட்டு பாரு தம்பி. பள்ளத்தை தோண்டது யாருன்னு எனக்கு தெரியாது சார். சம்பந்தப்பட்ட கிளார்க்கு பிரசவலிவில போயிருக்காங்க. நீங்க எதுக்கு அடுத்த வாரம் வாங்க? பிரசவலிவில போனா அந்த சீட்டுக்கு வேற யாரையும் போட மாட்டீங்களா சார்? போஸ்டிங் போடணும் சார், ஆனா போடவர் கேஷுவல் லீவ்ல போயிட்டாரு. என்னங்கடா அராஜகமா இருக்கு? உங்க சூப்பரண்ட் எங்க? அவர்கிட்ட நான் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி தரணும். சூப்பரண்ட் சிக் லீவ்ல போயிருக்காரு சார். நீங்க மட்டும் எதுக்கு ஆபீஸ் வந்தீங்க? லீவ் போட வந்த மாட்டிக்கிட்ட சார். சார், ஆபீஸ்க்கு போற ஒரு சிட்டிசனோட நிலைமைய பாத்தீங்களா சார்? பல்லவன் சேத்தவாரி அடிச்சுட்டு போயிட்டான். பல்லவன் ஆபீஸ்ல போய் கேட்டா எம்இஎஸ்ல போய் கேட்க சொல்றாங்க. எம்இஎஸ்ல போய் கேட்டா பிடபிள்யூடில போய் கேட்க சொல்றாங்க. பிடபிள்யூடில போய் கேட்டா மெட்ரோ ஓட்டர்ல போய் கேட்க சொல்றாங்க. என்ன இப்படியே போட்டோ எடுத்து போடுங்க, எல்லாருக்கும் தெரியட்டும். மிஷின் ஓடுறதுனால காது கேட்கல, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. பல்லவன் நல்லவனா? நல்லவன் இல்ல சார். பல்லவன் பல்லவன் ஓ வல்லவனா? வல்லவன் இல்ல சார். பல்லவன் பல்லவன் ஓ பல்லவனா? மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்காரு, போய் பாருங்க. அட போங்கப்பா. கேள்விப்பட்டிருக்கேன். தினமும் காலையில எழுந்த உடனே கண்ணாடியை பாப்பேன். கண்ணாடியில எழுதி வச்சிருக்கேனே, உதட்டின் சுற்றளவே உலகத்தின் பரப்பளவு. உங்க புதுக்கவிதைதான். எனக்கு ஒரு சின்ன ஆசை சார். சொல்லுங்க. நீங்க எனக்காக மட்டும் ஸ்பெஷலா ஒரு புதுக்கவிதை சொல்லணும் சார். புதுக்கவிதைய விடுகத ரூபத்துல கேட்டா பரவாயில்லையா? ஓகே சார், கேளுங்க சார். ஊரார் பார்த்த கோலம், ஆனால் உடையவன் பார்க்காத கோலம், அது என்ன? கேள்வியே புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு பெண்ண
இந்த உலகமே அந்த கோலத்துல பாத்துறோம் ஆனா சகல உரிமைகளும் இருக்கிற கணவன் மட்டும் அந்த கோலத்துல பாத்துக்க மாட்டான் அது என்ன கோலம் சோ ஊரார் பார்த்த கோலம் உடையவன் பார்க்காத கோலம் இதே பார்க்கல தான் நான் எழுதுவேன் உங்களுக்கு எப்ப பதில் கிடைச்சாலும் என்ன வந்து நீங்க பார்க்கலாம் பட்டுமா சீ யூ பாரிஜாதம் எங்க அப்பா எனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அப்போ நம்ம விஷயத்தை உங்க அப்பா கிட்ட சொல்லையா ஐயோ அதெல்லாம் என்னால முடியாது எங்க அப்பா என் தோல உரிச்சிடுவார் அப்ப நம்ம காதல் நீ ஏதாச்சும் ஸ்டெப் எடுத்தாதான் நடக்கும் இல்லன்னா அம்பேல் எங்க அப்பா தான் எனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாருன்னு சொன்னல இதோ பார் உங்க வீட்டுல பெரியவங்க யாருகிட்டயாவது நம்ம காதலை பத்தி சொல்லி அவங்களா என் வீட்டுக்கு வர மாதிரி வந்து இந்த மாதிரி உங்க வீட்டுல ஒரு பையன் இருக்கானாமே எங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்னு சொல்ல சொல்லி ஜாதகத்தை கொடுத்து அந்த ரூட்ல வர சொல்லு முதுகிலும் இல்லாம என்னையே காதலிச்சிங்க காதல்ங்கிற உணர்ச்சியை தூண்டுறது எலும்பில்ல பாரிஜாதம் நரம்பு நான் பிஎஸ்சி ஜுவாலஜி பேத்தாலஜி அண்ணே காஃபி எங்கயாவது சண்டைக்கு போறியா இல்லையே பின்ன பாவாடி தூக்கி சொல்லிட்டு இருக்க வாச தெளிச்சு கோலம் போட்ட ஏன் பாவாடி இறக்கி விட்டா கோலம் போட முடியாதா ஏதாவது வேலை செய்யணும்னா பொம்பளைங்க உடனே எல்லாத்தையும் வாரி வைச்சு தூக்கி சொல்லிப்பீங்களா கண்டவங்க உங்க காலை பார்க்கணும் அதானே கன்னி பொண்ணுனா கணுக்கால் தெரியக்கூடாது உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த மாதிரி ரெட்ட பின்னல் போட்டுக்காத கொண்டதான் போட்டுக்கணும்னு இந்த வயசுல எப்படி என்னை கொண்டையெல்லாம் போட்டுக்கிறது இந்த வயசுலதான் கொண்டை போட்டுக்கணும் கண்ணாடி மாட்டிக்கணும் எலுமிச்சம்பழ சைஸுக்கு பெருசா பொட்டு வச்சுக்கணும் வயசு பசங்க பார்த்தா அப்படியே வாந்தி வரணும் உன்னை இன்னொருத்த கையில புடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன வேணா செஞ்சுக்க பாப் வெட்டிக்க லிப்ஸ்டிக் போட்டுக்க ஸ்கர்ட் மாட்டிக்க பவுடர் பாப் அப்படியே தலையில கவுத்துக்க எவன் வேண்டான்றான் ரோடு ரோடா ஏரியா ஏரியாவா வயசு பசங்க வாயில சிகரெட்டும் கையில சீப்புமா அலையறத பார்த்தா வயத்துல புளிய கரைக்குது அவங்களுக்குன்னு ஒரு புரியாத பாஷை மச்சி என்ன கண்ணு ஐட்டம் கேஸ் மச்சுக்குன்னு ஜகா வாங்குது டாவு காட்டுது பொண்ணு ஒல்லியா இருந்தா குச்சி ஐஸ் குண்டா இருந்தா கோன் ஐஸ் இல்ல நாடு உருப்படாது சின்னே காஃபி அண்ணே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுமாறு ஒவ்வொரு வாரமும் பத்திரிகை வந்த உடனே அதுல இந்த பூமிழி ராசனோட புதுக்கவிதை ஏதாவது வந்திருக்கான்னு பாக்குற ஒரு ஒரு சின்ன கூட்டமே தமிழ்நாட்டுல இருக்கு அவங்கள ஏமாத்த கூடாது இந்த வாரத்துக்கு வேண்டிய புதுக்கவிதையை நான் இன்னும் எழுதல உடனே எழுதி ஆகணும் அதுக்காக தான் போயிட்டு இருக்கேன் இப்போ இந்த வீடே பத்திக்கிட்டு இருந்தா கூட என்னால ஒரு டம்ளர் தண்ணி கூட விட முடியாது தள்ளு தள்ளு பாரிஜாதம் பாரி எஸ் பிடிச்சிட்டேன் பாரி 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 நீலே கதிரவன் பிடிச்சிட்டேன் பாரி நீலே கதிரவன் காரி நீலே வரும்போது அம்மா அம்மா சின்ன நீ காஃபி குடிக்கல இது கொண்டு போய் அப்பா கிட்ட கொடுத்துட்டு வரேன் ஐயோ இது நான் கலந்த காப்பீடி உங்க அப்பா தான் என் கையால பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டாரு 12 வருஷமா இந்த நரக வேதனையை தான் அனுபவிக்கிறேன் வழக்கம் போல நீயே உங்க அப்பாவுக்கு தனியா காப்பி கலந்து கொண்டு போய் கொடு நைசா இதே கொண்டு போய் குடிச்சிட்டு வரேன் வேண்டாண்டி அப்புறம் இந்த வீட்டுல பெரிய பூகம்பமே வெடிக்கும் பாக்கலாமே அப்பா காஃபி யார் கலந்த காப்பி நுரையோட இருக்கும் யார் கலந்த காப்பி தண்ணி மாதிரி இருக்கும் எனக்கு தெரியாதா ஒன்னால முடியும்னா நீ எனக்கு காப்பி கலந்து கொடு இல்லன்னா காப்பியே வேணாம் 12 வருஷத்துக்கு முன்னாடி அறுந்து போன உடவு ஒட்ட வைக்க பாக்குறிய தலைமுழிகளா முடிங்கிறதுதான் தாலி கட்டுற பாவத்துக்காக ஒரே வீட்டுல இருக்க இஷ்ட சொல்லுங்க இப்ப விட்டு விட்டு வெளியே போயிடுறேன் என்ன மன்னிச்சிருங்கப்பா இப்பா அம்மா கூட பேசாம சன்னியாசி மாதிரி இருக்கீங்க எனக்கு வெக்கம் மானம் ரோஷம் சூடு சொரண இதெல்லாம் இருக்கு அம்மாவும் ஏதாவது கேட்டா இதேதான் சொல்றாங்க நீங்களும் இதேதான் சொல்றீங்க ஆனா ஒரு வித்தியாசம்
நீங்க கோவமா சொல்றீங்க அம்மா அழுதுகிட்டே சொல்றாங்க உங்களுக்குள்ள என்னதான் பா சண்டை இப்போ நான் இந்த வீட்ல இருக்கணுமா வேண்டாமா சாரி பா இனிமே இத பத்தி கேட்கல என்னமா இது நான் 600 ரூபாய் சம்பளம் வாங்கும்போது 800 ரூபாய் செலவழிச்சேன் 800 ரூபாய் சம்பளம் வாங்குறது 1000 ரூபாய் செலவழிச்சேன் 1000 ரூபாய் சம்பளம் வாங்குறது 1200 ரூபாய் செலவழிச்சேன் இப்போ நான் சோளையா 1600 ரூபாய் வாங்குறேன் 1800 ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டு கொடுத்திருக்கேன் ஏமா உன்னால துண்டு விழாமையே பட்ஜெட் போட முடியாதா நீ பேசாம நிதி மந்திரி ஆயிட வேண்டியதானே என்ன என்னப்பா பண்ண சொல்ற வேலைவாசி எல்லாம் விஷம் போல ஏறிக்கிட்டு இருக்கு வேலைவாசி ஏன் ஏறுது கவர்மெண்ட் ஆபீஸ்ல 20 ரூபாய் இன்கிரிமென்ட் கொடுத்தா இங்க டீ கடையில ஏன் 10 பைசா விலை ஏத்துறான் இதெல்லாம் யார் கேக்குறது நாம தான் கேக்கணும் அடிக்கடி எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்க வராங்கல்ல இப்ப எவன் தான் எலெக்ஷன்ல நிக்கிறது இல்லாத போச்சு கண்டவன் நிக்கிறான் அம்மா பானைக்கு ஓட்டு போடுங்க பூனைக்கு ஓட்டு போடுங்கங்கிறான் அப்ப யானை மாதிரி மண்டை மட்டும் ஆட்டக்கூடாது கிழிகிழின்னு கிழிக்கணும் அடுத்த தடவை கிழிக்கிறப்பா கிழிச்ச நீ நிர்வாகம் பண்ணது போதும் இனிமே நான் பாத்துக்கிறேன் இன்னில இருந்து வீட்டு நிர்வாகம் என் கையில ஐயோ நிர்வாகத்தை மாத்திட்டானே நிர்வாகத்தை மாத்திட்டானே நான் என்ன பண்ணுவேன் நான் என்ன பண்ணுவேன் மாட்டிக்கிட்டேன் மாட்டிக்கிட்டேன் அம்மா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் உங்கிட்டயாவது பேசலாமா அடிபாடி இவ ஒண்ணு நிர்வாகம் எங்க கையிலயே இருக்கும்னு நினைச்சு சில தில்லுமுள்ள எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப திடீர்னு நிர்வாகத்தையே மாத்திட்டான் அரசிகாரனுக்கு 400 ரூபாய் பாக்கின்னு எழுதியிருக்கேன் அது 400 ரூபாய் இல்ல 600 ரூபாய் இதே மாதிரி பால்காரன் மளிகை சாமான் எல்லாத்துலயும் சிக்கல் இருக்கு அவங்க கிட்ட எல்லாம் இவன் நேர்ல பேசிட்டான்னா நான் எல்லாம் மாட்டிக்குவேன் அதுக்கு என்னமா செய்ய போற பழக்கம் போல யாருக்கும் தெரியாம இருக்கிற கொஞ்ச நஞ்ச சாமானையும் மார்வாடி கடைக்கு தானம் எழுதிட வேண்டியதுதான் என்ன பாக்குற இப்படித்தான் 12 வருஷமா இழுத்து புடிச்சு இந்த குடும்பம் நடந்துகிட்டு இருக்கு தம்பி கடைசியா நீ என்னதான் சொல்ற ஐயா நான் கருப்புங்க என் சம்சாரமும் கருப்புங்க குழந்தை மட்டும் எப்படிங்க சோபா பறக்கும் அவளை தள்ளி வைக்கணுங்க அம்மா நீ அழுகிறதுல ஒரு புண்ணியமும் இல்ல உன் புருஷன் சொல்றதுலயே நியாயம் இருக்குல்ல நீ என்னமா சொல்ற அந்த மாரியாத்த சத்தியமா நான் நல்லவங்க ஏய் போய் சொல்லாதடி ஐயா நான் கருப்புங்க ஏன் சம்சாரமும் கருப்புங்க குழந்தை மட்டும் எப்படிங்க சவப்பா பறக்கும் அவள தள்ளி வைக்கணும்ங்க அவன் சொல்றது நியாயமா படுதே அது எப்படிங்க ஒரு கருப்பு ஆம்பளைக்கும் கருப்பு பொம்பளைக்கும் சிறப்பு குழந்தை பறக்க முடியும் இதுல ஏதோ சிக்கல் இருக்குங்க தலைவரே இங்க இருக்க எங்க இருக்க உங்க உத்தரவோட நான் ஒரு நல்ல நியாயம் சொல்லலாமா ஓ நியாயத்துல யாருடைய மனசும் புண்படக் கூடாது யாருடைய வாழ்க்கையும் பாதிப்படைய கூடாது ஐயா உங்க வெத்தல வாக்கு பொட்டி கொஞ்சம் தரீங்களா எதுக்கு அதுலதான் விஷயமா இருக்குங்க பச்சையப்பா ஐயா உனக்கு வெத்தல வாக்கு போடுற பழக்கம் உண்டா உண்டுங்க போட பெரியவங்க எல்லாம் இருக்காங்க அவங்க முன்னாடி நான் எப்படிங்க வெத்தல பாக்கு போடுறது உன்னோட பஞ்சாதி சமாச்சாரமே பஞ்சாயத்துக்கு வந்தாச்சு அப்புறம் என்னப்பா மரியாதை போடுப்பா சரிங்க போடு போட்டுக்கிட்டியா இப்போ நீ போட்டுக்கிட்ட வெத்தலையோட நிறம் பச்சை பாக்கோட நிறம் கருப்பு சுண்ணாம்போட நிறம் வெள்ளை இத மூணையும் சேர்த்து போட்டு நீ மெல்ற இப்போ உன் நாக்கல பச்சை வந்தாலும் சரி கருப்பு வந்தாலும் சரி வெள்ளை வந்தாலும் சரி நான் ஒத்துக்குவேன் இத தவிர வேற ஏதாவது நிறம் வந்தது உன் நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன் மெல்ரா கண்ணா மெல்ரா நிலத்துல வருஷம் பூரா மூணு பேர் எப்படி சாப்பிடுறது தண்டத்துக்கு ஊற சுத்த வேண்டியது பொழுது கழிக்க வேண்டியது மூணு வேளை மூக்க பிடிக்க திங்க வேண்டியது காலை நீட்டி படுத்து கொரட்ட விட்டு தூங்க வேண்டியது இந்த மாதிரி துப்பு கட்ட மனுஷனை கட்டிட்டு என்ன சொகத்தை கண்டனா ஏமா அப்பா எப்ப பார்த்தாலும் திட்டுற நீ வயசுக்கு வந்து 7 வருஷமாச்சு உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும் இந்த ஆம்பளைக்கு என்னைக்காவது தோணுச்சா இப்படியே ஊற மேஞ்சுகிட்டே இருந்தா எப்படி ஏ குருவி சிட்டு குருவி ஏ எவடி 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 வாடி வாடி தாடி தாடி இப்ப என்ன பாட்டு அது ஒரு படத்துல என்ன மாதிரி ஒரு ஆம்பளைய கிட்டத்தட்ட உன்னையே மாதிரி ஒரு பொம்பளை ஓயாம ஏதேதோ சொல்லி எரிச்சல் முட்டிக்கிட்டு இருந்தார் அவர் நொந்து போய் வரப்பு மேட்ல இதே பாட்டை தான் பாடினாரு
ஒரு எதிர்பார்ப்பு வந்தது, ஒரு பொண்ணு வந்தா அவர் வாழ்க்கையில ஒரு வசந்தம் பிறந்தது. எம் வாழ்க்கையிலயும் வசந்தம் பிறக்குதான்னு பாக்குறேன். ஏ குருவி, சிட்டு குருவி, கிண்டல் கொண்டு குறைச்சல இல்ல. ஊர்ல இருந்து உங்க தங்கச்சி லெட்டர் போட்டிருக்கு. என்னடி இது? உன்னிடம் உடனடியாக பேச வேண்டும், உடனே புறப்பட்டு வா புவனேஸ்வரி. அவ்வளவுதான் எழுதிருக்கு, மொட்டையா எழுதிருக்கு. உடனே துப்பு தொலக ஆரம்பிச்சிட்டீங்களா? இது பாருங்க, 300 ரூபாய் பணம் தரேன், உடனே மெட்ராஸ் புறப்பட்டு போறீங்க. உங்க தங்கச்சி கைய கால பிடிச்சாவது, நம்ம பொண்ணு அவ மூத்த பையன் சாரங்கபாணிக்கு பேசி முடிச்சாலும் சரி, இல்ல ரெண்டாவது பையன் பூவிழிராஜனுக்கு பேசி முடிச்சாலும் சரி, எப்படியோ ரெண்டுல ஒண்ணு பேசி முடிக்கணும். பேர இடம் பார்க்க கூடிய நிலைமையில இப்ப நாம இல்ல. அப்புறம் நம்ம பொண்ணு காலம் பூர கண்ணியாவே இருக்க வேண்டியதுதான். என்ன நான் சொன்னது புரிஞ்சுதா சார்? கண்டுபிடிச்சிட்டேன் சார், கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு வாரமா மண்டையை உடைச்சுக்கிட்டேன், கடைசியில கண்டுபிடிச்சிட்டேன் சார். ஊரார் பார்த்த கோலம், உடையவன் பார்க்காத கோலம், அது விதவை கோலம் சார். ஒரு பெண்ண ஊர்ல யார் வேணாலும் விதவை கோலத்துல பாக்கலாம், ஆனா அவ புருஷன் மட்டும் பார்க்கவே முடியாது. எப்படி சார், கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தீங்களா? கைய கொடுங்க. மண்டைய உடைச்சுக்கிட்டதுல ஒரு த்ரில் இருந்ததா? இருந்தது சார். அப்போ இன்னொரு வாரம் மண்டைய உடைச்சுக்க தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கேன் சார். அடுத்ததை கேட்கலாமா? கேளுங்க சார் ப்ளீஸ். ஊரார் பார்க்காத கோலம், ஆனால் உடையவன் மட்டும் பார்த்த கோலம், அது என்ன? கேள்விய நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு பெண்ணை இந்த உலகத்துல யாருமே அந்த கோலத்துல பார்க்கல, ஆனா அவ புருஷன் மட்டும் அந்த கோலத்துல பார்த்தான், அது என்ன கோலம்? உங்களுக்கு எப்ப பதில் கிடைச்சாலும் என்ன இதே இடத்துல வந்து நீங்க சந்திக்கலாம். சோ, ஊரார் பார்க்காத கோலம், ஆனால் உடையவன் மட்டும் பார்த்த கோலம். ஓகே. மாமா, ஏண்ட சரகபாணி, கண்ட கண்ட தெரு நாயெல்லாம் ஏண்ட என் வீட்டுக்கு நுழைய பாக்குறது? அப்பா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கிற மாமா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? யாரா முதல்ல உனக்கு வரச்சினது? நான் வரல, என் தங்கச்சி லெட்டர் போட்டு தான் வந்தேன். எங்கடா என் தங்க? புவனேஸ்வரி, புவனேஸ்வரி, புவனா, பூவி, பூவு குட்டி. பெரிய பாசமான சிவாஜி சாவித்ரி. என்னம்மா எப்படி இருக்க, சௌக்கியமா? என்ன, உனக்கு தான் இந்த வீட்டுல மரியாதையே கிடையாதுன்னு தெரியும்ல, அப்புறமும் ஏன் 6 மாசத்துக்கு ஒரு தான் இங்க வந்து அவமானப்படுற? என்னம்மா அப்படி சொல்ற, நீ லெட்டர் போட்டு தானே நான் வந்தேன். லெட்டரா? நானா? நான் லெட்டர் எதுவும் போடலையே. மறுபடியும் நாடகம், அண்ணன் தங்கையை சேர்ந்தாலே ஊழல் குழப்பம் செல்லும்னு திருத்தம். ஏமா, இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் போய் சொல்லுவேனா? நான் உன் லெட்டர் பார்த்துட்டு தாமா கிளம்பி வந்தேன். எங்கே அந்த லெட்டர் காட்டு. ஏமா, நான் இன்டர்வியூக்காக வந்திருக்கேன், கையோட லெட்டர் எடுத்துட்டு வரேன், சொந்த தங்கச்சியை தனமா பார்க்க வந்திருக்கேன். அப்பா, இது காஃபி கூட இல்ல, தண்ணி தான். மாமாவுக்கு கொடுக்கல, வெயில்ல வந்திருக்கிற ஒரு வயசான பெரியவருக்கு தான் கொடுக்கறேன். குடுக்கலாமா? குடுத்து தொலை. ஆனா குடிச்ச கையோட அவன் போயிடணும். நீ இந்த தம்ளர் ஏவிஎம் கிளீனிங் பவுடர் போட்டு தேய்ச்சி கழுவி கொண்டு போய் உள்ள வைக்கணும். சரிப்பா,
இருந்தாமா பரமா புவனேஸ்வரி நேர பக்கத்துல இருக்கிற பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு போறேன் என் தங்கச்சி வாழ்க்கை இப்படி பாழா போய்கிட்டே இருக்க எப்ப நல்ல வழி காட்ட போறேன்னு அவரையே கேக்குறேன் எங்க போறேன் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு எங்க வண்ண போய் தொல பாரிஜாதம் உன்ன நான் இன்னும் சின்ன பொண்ணு நினைச்சேன் இல்லம்மா பொம்பளைங்களுக்கு எல்லாத்துலயுமே வளர்ச்சி ரொம்ப ஃபாஸ்ட் உடம்புலையும் சரி மனசுலையும் சரி தைரியத்திலையும் சரி இல்லனா உங்க அப்பாவோட ஜென்ம பகருக்கு எனக்கு நீ லெட்டர் போடுவியா அது உங்க அம்மா பேரை வச்சு எழுதி தப்பா மாமா தப்பே இல்லம்மா ரெண்டு குடும்பத்துக்கும் மறுபடியும் கனெக்ஷன் ஏற்பட வேணாமா அப்ப தானமா உன் அண்ணன் ரெண்டு பேர்ல யாராவது ஒத்தனைக்கு என் பொண்ணை நான் தள்ளி விட முடியும் அது சரி உன் ஆளோட பேர் என்ன வெங்கடாச்சலம் என்ன தொழில் பண்றாரு சொந்தமா டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் வச்சிருக்காரு அவங்க அப்பா அம்மா யாரு அப்பா பேரு சிவஞானோ புலி வியாபாரம் அம்மா பேரு அலமேலு இத தவிர அந்த குடும்பத்தை பத்தி உனக்கு ஏதாவது தகவல் தெரியுமா அவருக்கு அவர் அப்பா மேல நல்ல மரியாதை அவரோட அப்பாவும் அவரோட அம்மாவும் சொல்றதா வேதவாக்கு வெரி குட் வெரி குட் அப்படிதான் இருக்கணும் பையங்கன்னா அப்பா அம்மா மேல மரியாதை இருக்கணும் அப்பா அம்மாக்கு மதிப்பு கொடுக்கணும் இவரே இவரோட அப்பா மேல மரியாதை மதிப்பு வச்சிருக்காரு ஆனா இவரோட அப்பாவுக்கு தான் இவரோட தாத்தா மேல மரியாதை மதிப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல சின்ன வயசுல இவரோட அப்பா இவரோட தாத்தாவை ரொம்ப உதாசீனப்படுத்திருப்பார் போல தெரியுது அதா இவரோட தாத்தா தன்னோட 20 லட்சம் ரூபாய் சொத்தையும் இவரோட அப்பா பேர்ல எழுதி வைக்காம கோயில் குளத்துக்கு எழுதி வச்சிட்டு திருநெல்வேலியில எங்கேயோ ஒரு மூலையில தனியா உட்கார்ந்துட்டு இருக்காரு இவர் தாத்தா சாகிறதுக்குள்ள மொத்த உயிலையும் மாத்தி எழுத இவர் அப்பா துடிச்சுக்கிட்டு இருக்காரு ஆனா இப்ப இவங்க அப்பா குடும்பத்துக்கு தாத்தா குடும்பத்துக்கு நடுவுல போக்குவரத்தே இல்ல ரொம்ப வீம்பு பிடிச்ச தாத்தா வரப்பற போல இருக்க ஆமா அந்த தாத்தாவோட பேர் என்ன ஆலோல சிங்கம் ஆலோல சிங்கமா ரொம்ப வித்தியாசமான பேரா இருக்கு அந்த காலத்து சுதந்திர போராட்ட தியாகி தேசிய உணர்வு ரொம்ப உண்டா ஓஹோ நீ கொடுத்த இந்த விவரங்கள் எனக்கு போதுமா இத வச்சு இந்த காவிச்சட்ட கந்தசாமி ஒரு கலக்கு கலக்கறேன் பாரு இனிமே தான் உன் தாய் மாமனோட சாமர்த்தியத்தையே நீ புரிஞ்சுக்க போற பையன் விலாசம் என்ன என்னடா புளியங்கோட்டை எப்படி இருக்க சௌக்கியமா புளியங்கோட்டையா யார் புளியங்கோட்டை நீதான் உன்னை வித்தா புளியங்கோட்டை கூட தேராதான் நான் சொல்லல உங்க அப்பா திருநெல்வேலி ஜில்லா ஃபுல்லா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு உன்னை சிவஞானன் பேர சொல்லியே கூப்பிட மாட்டேங்கிறார் புளியங்கோட்டைன்னு தான் கூப்பிடுறார் இந்த யார் நீங்க அந்த வாழ்பழத்தை கொடு அந்த வாழ்பழத்தை கொடுங்க உன்னை பாக்குறதுக்கு வேலை மெனக்கட்டு திருநெல்வேலி ஜில்லால இருந்து இந்த வாழைப்பழத்தை வாங்கிட்டு வந்தேன் பாரு என் புத்திய சோட்டால அடிக்கணும் என்னமா அலமேல சௌக்கியமா எப்படி இந்த புளியங்கோட்டையோட குடும்பம் நடத்துற நீ கோச்சுக்காதீங்க நீங்க யாருன்னு எனக்கு சரியா புரியல திருநெல்வேலி ஜில்லா தானடா நீ ஆமா உனக்கு பஞ்சாலம் குறிச்சினா யார் ஞாபகம் வருது வீரபாண்டிய கட்டபொம்மன் ஞாபகத்துக்கு வருது தூத்துக்குடினா கப்பலோட்டிய தமிழன் பாபு சிதம்பரம் பிள்ளை எட்டைய உரம்னா மகாகவி பாரதியார் மணியாச்சினா நம்ம வீர வாஞ்சிநாதன் ஞாபகத்துக்கு வருது பத்தமடை என்ன படுத்துக்கிற பாய் ஞாபகத்துக்கு வருது பத்தமட பாய் விசேஷம் இல்லையா நீ இந்த வாழ்பழத்தை கொடு கோவிச்சுக்காதீங்க நீ இந்த வாழ்பழத்தை கொடு கோவிச்சுக்காதீங்க பத்தமடைனா உனக்கு படுத்துக்கிற பாய் ஞாபகம் தான் வருது பத்தமட பட்டாபிராமன் ஞாபகம் வரல இல்லையா பத்தமட பட்டாபிராமனா யார் அவரு காந்திஜி நேருஜி நேதாஜி ராஜாஜி இவங்க எல்லாம் திருநெல்வேலி ஜில்லாவுக்கு வந்தா அந்த சுதந்திர போராட்ட தியாகி பத்தமட பட்டாபிராம வீட்டுல ஒரு நாளைக்கு தங்கி ஊத்தப்பம் வாங்கி சாப்பிடாம போகவே மாட்டாங்க அவரை ஒரே நிமிஷத்துல யாருன்னு நீ கேட்டுட்ட ஐயோ நீங்க பெரிய பெரிய பேரெல்லாம் சொல்றீங்க பெரிய பெரிய விஷயம்லாம் சொல்றீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கும் 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தப்போ நான் வாயில கட்டவரல போட்டுக்கிட்டு சூப்பிக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீ ஒழுங்கா தெரிஞ்சுக்காததுனாலதான் உங்க அப்பா உன்ன புளியங்கோட்டைங்கிறாரு காரணா காசுக்கு லாயக்கு இல்லாத வெத்து வேட்டுங்கிறாரு சொத்த உன் பேருக்கு எழுதி வைக்காம கோவில் குளத்துக்கு எழுதி வச்சுட்டாரு திருநெல்வேலியிலேயே தங்கிட்டாரு மெட்ராஸ் உன்னை பார்க்க வரவே மாட்டேங்கிறாரு கோவிச்சுக்காதீங்க இந்த பத்தமட பறந்தாம உங்களுக்கு என்ன வேணும் பறந்தாம இல்லடா பரதேசி பத்தமட பட்டாபிராமன் அவர் எனக்கு சொந்த ஒண்ணு விட்ட சித்தப்பா பிறக்கும் போதே சட்டையில தேசிய கொடி இருந்தது அவருக்கு கொடியோடவா பிறந்தாரு கொடி இருந்துச்சு சரி பிறக்கும் போது சட்டை இருந்துச்சா கர்ணன் தான் கவச குண்டலத்தோட பிறந்ததா கேள்விப்பட்டிருக்கேன் இவர் சட்டையோட பிறந்தாரா ரெடிமேடு சட்டையா இல்ல அளவு எடுத்து தைச்சதா நீ அந்த வாழைப்பழத்தை கொடு நீ அந்த வாழைப்பழத்தை கொடு தயவு பண்ணி கொடுத்ததை திருப்பி கேட்காதீங்க கோச்சுக்காம வந்த விஷயத்த சொல்லுங்க அந்த பத்தமட பட்டாபிராமன் கிழிச்ச கோட்டை கூட உங்க அப்பா தண்ட மாட்டார் அவ்வளவு பக்தி அவர் பேர்ல அந்த தியாக குடும்பத்துல நீ சம்பந்தம் பேசின உங்க அப்பாவுக்கு உன் பேர்ல ஒரு மதிப்பு வருமே
ஒரு நம்பிக்கை வருமே, ஒரு அன்பு வருமே, ஒரு பாசம் வருமே, சொத்தை உன் பேர்ல மாத்தி எழுதிருவாரு அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல திருநெல்வேலி ஜில்லாவில இருந்து இந்த வாழைப்பழத்தை வாங்கி வந்தேன். என் புத்திய சோட்டால தான் அடிக்கணும், நீ தேரவே மாட்ட. அந்த வாழைப்பழத்தை கொடு, குடுறா. அண்ணா கோச்சுக்காதீங்க, உங்களை தான் மலை போல நம்பி இருக்கேன். தயவு செஞ்சு இந்த சம்பந்தத்தை முடிச்சிருங்க. இந்த சம்பந்தத்தை முடிச்சுடலாங்கிற சம்பந்தம் பண்ண போற வீட்டுல சம்பந்தம் பண்றதுக்கு முன்னாடி கையை நினைக்க கூடாதுன்னு கேள்விப்பட்டிருக்கியா? ஆமா. அப்ப இந்த வாழைப்பழத்தை கொடு. வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு எதுக்காக கைய கழுவணும்? குடு குடு. ரொம்ப நசுக்காதீங்க, பழம் பஞ்சாமிரதம் ஆயிடும். குடு. வாடா. உன் பையன் தானே? ஆமா. பேர் என்ன? விருத்தாசலம். விருத்தாசலம், வெங்கடாசலம். ஒரு டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் வச்சு கொடுத்துருக்கேன். வீட்டுக்கு வந்தவங்களுக்கு காஃபி கொடுக்கணும்னு உனக்கு தோணுச்சா? சம்பந்தம் பேசுறதுக்கு முன்னால கையை நினைக்க கூடாதுன்னு சொன்னீங்க, வாய நினைக்கலாமா? ஒண்ணு விருத்தாஜலம், த பச்சத்தி வெங்கடாஜலம். நான் யார் தெரியுமா? நீ லவ் பண்றைய பாரிஜாதம் அவளுடைய சொந்த தாய் மாம. நாளைக்கே நீ உங்க அப்பா உங்க அம்மா மூணு பேர் எங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வரதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு உங்க அப்பா கிட்ட நிறைய புழுகி. தேங்க்யூ சார். அதை விட ரொம்ப முக்கியம், யாராவது ஒரு ஆளை செட்டப் பண்ற, அஞ்சோ பத்தோ காசை கொடுக்கற, பொண்ணு வீட்டுல நீங்க பொண்ணு பார்க்க வரீங்கிற விஷயத்த நீ தான் இன்ஃபார்ம் பண்ற, அது உன்னுடைய பொறுப்பு. உடனே பண்றேன் சார். தேங்க்யூ சார். என் தங்கச்சி ஒரு நல்ல இடத்துல இருந்து பொண்ணு பார்க்க வராங்க, நீங்க சொல்றது ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா நாளைக்கு நீங்க வரலன்னா எப்படி? தம்பி எனக்கு ஒரு அவசரமான வேலை இருக்கு, அவங்க வந்து பொண்ண பாக்கட்டும், மத்தத அப்புறம் பேசிக்குவோமே. நான் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாதுன்னு உங்க அப்பா சொல்லிட்டாரு. நான் மானஸ்தம், கவரிமான் ஜாதி, வாசப்படியை மிதிக்க மாட்டேன். ஆனா பாரிஜாதத்தை யாரோ பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். பாரிஜாதத்து மேல உங்க அப்பாவுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே சம அளவு உரிமை என் தங்கச்சிக்கு இருக்கு. என் தங்கச்சி மேல இருக்கிற கோபத்துல உங்க அப்பா பாரிஜாதத்துடைய வாழ்க்கையை பாழாக்கிடுவாரோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு. யாரும் என் மேல கோபப்பட வேணாம். தாய் மாமாங்கிற முறையில ஒரு பயமுறது நியாயம் தானே? ஒண்ணு பாரிஜாதத்தை பொண்ணு பார்க்க வரும்போது நானும் இங்க இருக்கணும், இல்லன்னா இந்த பார்ட்டி பொண்ணு பார்த்துட்டு போன உடனே அடுத்த பார்ட்டி பொண்ணு பார்க்கும் ஏதாவது லாட்ஜ்ல நான் ஏற்பாடு பண்ணுவேன், அதுக்கு அனுமதிக்கணும். இது ரெண்டுல ஒண்ணுக்கு எனக்கு நியாயமான தீர்ப்பு கிடைச்சாகணும். அது வரைக்கும் இந்த இடத்த விட்டு நான் நகரமாட்டேன். ஒருவேளை நியாயமான தீர்ப்பு கிடைக்கலன்னா பொண்ணு பார்க்க வரவங்க கிட்ட நான் நிறைய நியாயம் கேட்கறேன். அப்பா கூட்டத்தோட கூட்டமா மாமாவும் ஒரு ஓரமா உட்காந்துட்டு போட்டுமே. முத முதல்ல பாரிஜாதத்தை பொண்ணு பார்க்க வராங்க, எதுக்கு இந்த அசிங்கம் எல்லாம்? அவன் வாயை திறக்காம ஒரு ஓரமா உட்காரணும், அதுக்கு நான் கேரண்டி. என்னால முடிஞ்ச எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்ணிட்டேன். இனிமே பொண்ணு பார்க்க வரப்போற உன் வருங்கால மாமனார் அசத்த வேண்டியது உன் பொறுப்பு. மாமா அதுக்கு நான் என்ன செய்யணும்? அம்மா உன் வருங்கால மாமனார் ஒரு தேசபக்தி பரம்பரை இல்லையா? அவரு டிவியில ஒளிய ஒளியும் கூட பார்க்க மாட்டாரா, தமிழ் சினிமா கூட பார்க்க மாட்டாரா, ஆஃப் பண்ணிட்டு வரா. தேசபக்தி பாடல தான் விரும்பி கேட்பாரா. சில சமயம் டிவியை பார்த்து உணர்ச்சி வசத்துல தேசபக்தி பாடல ஒன்ஸ் மோர் கத்திருக்காரா. அவர் முன்னாடி ஒரு தேசபக்தி பாடல அவுத்து விடு. மாமா போச்சுடா. தேசபக்தி பாடல ஸ்கூல் பிரேயர் சாங் தான் தெரியும். ஸ்கூல் பிரேயர் சாங்கா? நல்லா இருக்குமா பாடே? மாமா என்ன ஸ்கூல் பிரேயர் சாங் தான், நின்னுகிட்டே கைய கூப்பிக்கிட்டே கண்ணை மூடிக்கிட்டே பாடாதான் பாட வரும். என்னமா பொண்ணு பார்க்க வரவங்க முன்னாடி கைய கூப்பிக்கிட்டே கண்ணை மூடிக்கிட்டு உங்க அப்பா வரா, உங்க அப்பா வரா? ஐயோ அரகர் சொன்ன வீடு இதான், நிறுத்து பா நிறுத்து. அப்பா வாங்க வாங்க. நான் பொண்ணோட அப்பா, இது மூத்த பையன், அது ரெண்டாவது பையன். டாக்ஸி கிடைக்கல போல இருக்கு. இப்பதான் ஆட்டோல மூணு பேரை ஏத்துறாங்களே. அதுக்கு இல்ல பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க, இப்படி புளி மூட்டை அடைச்சு கொண்டு வர மாதிரி வந்திருக்கீங்களே. நான் டிரைவர் சீட்ல டிரைவருக்கு பக்கத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒரு சைடா உட்கார்ந்துட்டு வரலான்னு நினைச்சேன். ஆனா டிரைவர் அவரு ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்தாரு, அவரு சைடா உட்கார்ந்துட்டு வந்தாரா எனக்கு இடம் இல்ல. ஐயோ பாவம். வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க. வணக்கம்மா. நீங்க சைடா உட்காருங்க. என்னண்ணா அது பத்தமிட பரம்பரை? இப்படி மூலையில உட்காரலாமா? பத்தமிட பட்டாபிராம உடம்புல இருந்த ஒவ்வொரு தழும்புல இருந்துதான் இந்த நாட்டுக்கு சுதந்திரமே கிடைச்சது. செங்கோட்டையில மூவர்ண கொடி பறக்குது. எந்திரிச்சு வாங்க.
சுதந்திர இந்தியாவுக்கு எப்படி நாக்பூர் மையமோ அந்த மாதிரி மையமா நீங்க இந்த கூடத்துல உட்காருங்க உட்காருங்க ஏ சார் இவர் முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா தெரியுமா வா விளையாடுறியா காந்திஜி நேருஜி பாலாஜி சிவாஜி இவங்கெல்லாம் திருநெல்வேலி ஜில்லாவுக்கு வந்தா இவங்க சித்தப்பா பத்தமட பட்டாபிராம வீட்டுல தங்கி ஊத்தப்பம் வாங்கி சாப்பிடாம போக மாட்டாங்களே குழந்தைகளுக்கு இதெல்லாம் சொல்லவே இல்லையா எவ்வளவு அடக்கமான பரம்பரை யாராவது பொண்ணு கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லிடுங்க கேக்கோட கலரை பார்க்கும் போதே உங்களுடைய தேசிய உணர்வு தெரியும் என்ன தேசபக்தி என்ன தேசபக்தி பத்தமட பட்டாபிராமம் பரம்பரை இல்லையா நடுவுல ஒரு சக்கரத்தை போட்டு ஒரு குச்சிய சொருகி இருக்கலாம் மறந்துட்டீங்க போல நான் பொண்ண ஒரு பாட்டு பாட சொல்லட்டுமா தாராளமா பாடிடுமா ஜயதி ஜயதி பாரத மாதா குல மாதா என்பது கோடி பிள்ளைகள் பெற்ற மங்கள தாய் நீயே வாழ்க வாழ்க இயேசுவும் ராமனும் ஒன்றேதான் நபிகளும் நம் வழி சொந்தம்தான் காந்தி மகான் சொன்ன வேதங்கள் எப்போதும் நம் தேச கீதங்கள் வாழ்க வாழ்க வளர்க பொண்ணு பார்க்க வரப்போறவங்க முன்னாடி ஸ்கூல்ல பிரேயர்ல பாடுற தேசபக்தி பாடலத்தான் பாடுவேன்னு அடம்பிடிச்சதே தப்பு அதையும் நின்னுக்கிட்டே பாடினாத்தான் பாட வரும் அடம் பிடிச்சது அதை விட பெரிய தப்பு அதையும் எவ்வளவு ஸ்லோவா பாடினா எப்படிமா பாரு அவங்க எல்லாம் தூங்கிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பீடா பாடுமா மணி அடிச்சாதான் பாடுவியா இல்ல 1 2 3 4 சொன்னாலே பாடிடுவியா 1 2 3 4 ஜெயதி ஜெயதி பாரத மாதா குல மாதா ஜெயதி ஜெயதி பாரத மாதா
கடல் குமரிய நம் பாதம் காவிரி கங்கையும் ஒன்றேதான் இணைவது என்றும் நன்றேதான் ஆயிரம் மொழிகள் பேசுகிறோம் ஆயினும் பாகத்தில் சேருகிறோம் தியாகத்தில் வந்தது நம் நாடு உலகத்தில் என்று இதற்கு ஈடு வாழ்க வாழ்க வளர்க ஜெயதி ஜெயதி பாரத மாதா குலமாதா ஜெயதி ஜெயதி பாரத மாதா குலமாதா என்பது கோடி பிள்ளைகள் பெற்ற மங்கள தாய் நீயே வாழ்க வாழ்க வளர்க சாபாஷ் அபாரம் கிட்டத்தட்ட எதிரில் இருக்கிற இந்த ஜமக்காலம் வெத்தல பாக்கு தட்டு எல்லாமே ஒரு நிமிஷம் டான்ஸ் ஆன மாதிரி நான் கற்பனையே பண்ணிட்டேன் அந்த அளவுக்கு உங்க பொண்ணு பாடின பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்களுக்கு உங்க பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு அவ பாடின பாட்டும் பிடிச்சிருக்கு ஏன் இந்த குடும்பத்தையே ரொம்ப பிடிச்சு போச்சு மேற்கொண்டு பேசுவோமா சார் நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கும் பேச்சுவார்த்தையே கிடையாது என்ன காரணம் எங்களுக்கும் தெரியாது அத பத்தி கவலைப்படவும் நேரம் இல்ல 12 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா வேலைக்கு போயிட்டு தான் இருந்தார் திடீர்னு ஒரு நாள் வேலையை விட்டுட்டு ஒரு வருஷம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைஞ்சு அதுக்கப்புறம் நிறைய செலவழிச்சு அவர் இப்ப நல்லபடியா நடமாடிட்டு இருக்கிறதே எங்களுக்கு பெரிய சந்தோஷம் அதனால இந்த கல்யாணத்துக்கு அவர்கிட்ட இருந்து பெருசா எதையும் எதிர்பார்க்க முடியாது நான் தான் தனியா நின்று நடத்தி வைக்கணும் எனக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் பணம் கடனா கிடைக்கும் அம்மாவுக்கு சீதமா வந்த நகை நட்டு பாத்திரம் அதெல்லாம் அப்படியே இருக்கு அதெல்லாம் வித்துக்கிட்டு தான் இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் பொண்ணு வைக்கிற இடத்துல என்னால பூவை தான் வைக்க முடியும் இதெல்லாம் செய்யணும்னு வற்புறுத்தாதீங்க என்ன முடியுமோ அதை நான் கண்டிப்பா செய்யறேன் எனக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி கண்டிப்பா விட்டு கொடுத்துட மாட்டேன் நிச்சயதார்த்தத்தை எப்போ வச்சுக்கலான்னு கொஞ்சம் முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கும் சௌரியமா இருக்கும் அண்ணே அண்ணே நான் ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன் இவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் உடனடியா உங்ககிட்ட நான் தனியா பேசணும் சர்ச்சில் எல்லாம் பாவ மன்னிப்பு கேட்கறதுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கும் அதே மாதிரி உன் குடும்பத்துக்கு பாவ மன்னிப்பு கேட்கற இடம் இந்த கோவில் போல இருக்கு என்ன சொல்ற சமயம் வரும்போது நானே சொல்றேன் அது இருக்கட்டுமா உன் கல்யாணத்தும் போது நான் அவ்வளவு நல்லா இருந்தேனே உனக்கு அவ்வளவு சீர் கொடுத்தேனே மொத்தத்தையுமே வச்சுட்ட வச்சுட்டியா இல்ல வித்துட்டியா முதல்ல நான் வச்சேன் வச்சனா அப்புறம் வட்டி அதுவா வித்துக்குச்சு ஓஹோ என்ன என்ன பண்ண சொல்ற 12 வருஷம் ஆகுது அவர் சம்பாரிச்சு பேச்சுவார்த்தையும் கிடையாது ஒரு பொம்பளை தனியா எப்படி குடும்பத்தை சமாளிக்கிறது நீயே சொல்லு இப்ப பிரச்சனை என்ன அத சொல்லுமா சாமல்லா பரன் மேலேயே இருக்கிறதா சாரங்கபாணி நினைச்சுக்கிட்டு இருக்கான் அத வச்சுதான் பாரிஜாதம் கல்யாணத்தையே பிளான் பண்றான் இப்ப அதெல்லாம் இல்லன்னு அவனுக்கு தெரிஞ்சா என்ன கொலையே பண்ணிடுவான் ரொம்ப சிக்கலான பிரச்சனை இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு என்ன வழி எங்கூட கொஞ்சம் வாய வணக்கம் நான் ராஜபாண்டி தேவர் சொந்தமா 3 ஹோட்டல் இருக்கு மெட்ராஸ்ல ஒண்ணு மதுரையில ஒண்ணு தேனியில ஒண்ணு ஆச்சி இல்லீங்களா புவனேஸ்வரி செட்டியாரோட சம்சாரமா இருந்தா தான் ஆச்சி இல்லீங்களான்னு கேட்கணும் தேவரோட சம்சாரமா இருந்தா ஆத்தா இல்லீங்களா தாய் இல்லீங்களா நாச்சியார் இல்லீங்களா இப்படித்தான் கேட்கணும் செட்டியார் அம்மாவை தான் ஆச்சின்னு கூப்பிடணும்னு எனக்கு தெரியாதா தெரியும் ஆச்சி இருக்காங்களா பள்ளியம்மா வாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் என்னுடைய மூத்த சம்சாரம் தவறி போச்சு இது ரெண்டாவது சம்சாரம் வணக்கம் நாட்டுக்கோட்டை செட்டியார் குடும்பத்தை சேர்ந்தவ நீலவேணியை கூப்பிடுங்க நீலவேணி வணக்கம் நானும் வந்திருக்கேன் வாங்க இது என் மூத்த சம்சாரத்தோட பொண்ணு மூத்த சம்சாரமும் கலப்பு திருமணம் தான் ஐயங்கார் ஜாதி ரொம்ப முற்போக்கு கொள்கைகள் உடையவர் போல இருக்கு எனக்கும் முற்போக்கு கொள்கைகள் நம்பிக்கை உண்டு இந்த நாட்டுல ஜாதிகள் அடியோட ஒழியணும்னா அங்கங்க கலப்பு திருமணங்கள் நடக்கணும் ரெண்டு மனசு கலந்ததுக்கு அப்புறம் ஜாதி எதுக்கு நீங்களும் கலப்பு திருமணம் தானா ஆமா கலப்பு திருமணம் தான் அண்ணே ஜாதி கலப்புல போனேஸ்வரே கை கலப்பு ஒரு பெரிய கை கலப்புக்கு அப்புறம் தான் எங்களுக்கு கல்யாணமே நடந்தது இப்ப ஒண்ணும் உங்களுக்குள்ள கை கலப்பு இல்லையே கை கலப்பும் இல்ல கலகலப்பும் இல்ல
அது சரிமா என்ன அந்த வீட்டுக்கு நீ எதுக்கு கூட்டிட்டு போனே பொண்ணு இல்லண்ணே அந்த பொண்ணு நீலவேணியே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க குடும்பத்துக்கும் என்ன ரொம்ப பிடிச்சு போச்சு அந்த பொண்ண மட்டும் நம்ம சாரங்க பாணி கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா தேவரையா நமக்கு என்ன வேணாலும் செய்வாரு எவ்வளவு வேணாலும் சீர் கொடுப்பாரு உங்க தங்கச்சி கைய கால பிடிச்சாலும் நம்ம பொண்ணு அவ மூத்த பையன் சாரங்க பாணிக்கு பேசி முடிச்சாலும் சரி இல்ல ரெண்டாவது பையன் பூவழி ராஜனுக்கு பேசி முடிச்சாலும் சரி எப்படியோ ரெண்டுல ஒன்னு பேசி முடிக்கணும் வேற இடம் பார்க்கக்கூடிய நிலைமையில இப்ப நாம இல்ல அப்புறம் காலம் பூரா நம்ம பொண்ணு கன்னியாவே இருக்க வேண்டியதுதான் அதாவது ராஜபாண்டி தேவர்கிட்டேந்து வரதட்சணையை வாங்கி அதுல உன் பொண்ணு கல்யாணத்தை நடத்திடலாம்னு பாக்குற அது என்ன நீ வரதட்சணைன்னு சொல்ற உதவின்னு நினைச்சுக்கே நான் வரதட்சணைன்னு சொல்றேனே நான் உதவின்னு நினைச்சுக்கிறேனே அது உன் இஷ்டம் ஆமா இது விஷயமா உன் பையன் சாரங்கபாணி கிட்ட நீ பேசுனியா பேசுனே என்ன சொன்னா அம்மா எனக்கும் கலப்பு திருமணம்னா சம்மதம் தான் ஆனா இந்த உலகத்தையும் பார்க்க வேண்டியிருக்க நாளைக்கு என் கல்யாணத்தினால என் தங்கச்சி கல்யாணம் நின்னு போச்சுன்னா நாம மட்டும் திருந்தினா போதாது முழு உலகமும் திருந்தணும் அதனால நீலவேணிய வேணாம் கிருஷ்ணவேணிய வேணாம் நம்ம ஜாதிலயே ஒரு நல்ல ஏழை பொண்ணா பாரு ஏன் மாமா பொண்ணே இருக்காளே அவளும் ஏழை தானே அவன் சொன்ன மாதிரி உன் பொண்ணையே கூட அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் ஆனா பணம் கொடுத்து உதவி பண்ற நிலைமையில நீ இல்லையண்ணே அப்புறம் பாரிஜாதம் கல்யாணம் எப்படி நடக்கும் அதனால இந்த கல்யாணத்தை நீ எப்படியாவது முடிச்சிடு நமக்குள்ள விட்டு போன உறவை நான் மறுபடியும் ஒட்ட வச்சிடறேன் எனக்கு தான் இன்னொரு பையன் இருக்கானே எப்போ நீ இந்த உத்தரவாதத்தை கொடுக்குறியோ இனிமே சாரங்கபாணி நீலவேணி கல்யாணத்தை நடத்த வேண்டியது எம்பொறுப்பு அப்பா ஆமா இதுவரைக்கும் சாரங்கபாணியும் நீலவேணியும் ஒருத்தர் பாத்திருக்காங்களா பாக்கலையே நீ ஏன் பஞ்சையும் நெருப்பையும் தள்ளி தள்ளி வைக்கிற பஞ்சும் நெருப்பும் பக்கத்துல பக்கத்துல இருந்தவரை பத்திக்கும் நீ செய்யற வர ஞாயிற்றுக்கிழமை உன் வீட்டுல இருக்கிற எல்லாரையும் வெளியில அனுப்புற சரி சாரங்கபாணி மட்டும் வீட்டுல தனியா இருக்கான் அந்த சமயத்துல நீலவேணியை கொண்டு வந்து நான் உள்ள விடுறேன் உன்னால முடியுமா இந்த காவிச்சட்ட கந்தசாமி நினைச்சா நடக்காத காரியம் கிடையாது நிலவேணி நிலவேணி வாமா ராஜபாண்டி தேவர் ஒரு நல்ல சமாச்சாரம் சாரங்கபாணி பொண்ணு பார்க்க சம்மதிச்சிட்டான் அப்படியா சம்மதிச்சிட்டாரா வள்ளியம்மா வள்ளியம்மா பாருங்க பொண்ணு பார்க்க அந்த வீட்ல இருந்து யாரும் இங்க வரல இந்த வீட்ல இருந்து தான் அங்க போறாங்க என்னங்க ஒரு முறையே இல்லாம புதுசா இருக்கு காலங்காலமா பொண்ணு பார்க்க பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வர்றதானே வழக்கம் சட்டதிட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் மூட பழக்க வழக்கங்களையும் முறியடிச்சு தூக்கி போட்ட தேவரே அப்படி பேசுன அப்படி சரிங்க எப்ப நாம அங்க போறோம் நாம அங்க போகல பொண்ணு மட்டும்தான் அங்க போகுது என்னங்க மறுபடியும் குழப்புறீங்க நீங்க என்ன விட ரொம்ப முற்போக்குவாதியா இருப்பீங்க போல இருக்கு ரொம்ப இப்ப நீலவேணி என் தங்கச்சிய பார்க்க போற மாதிரி அந்த வீட்டுக்குள்ள போறா மத்தது என் தங்கச்சி பாத்துக்கறா ஐய இப்ப என்ன யோசனை பொண்ணுக்கு நீங்க யாரு அப்பா நான் பெரிய அப்பா இந்த பாருங்க இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு எப்போ இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லிட்டீங்களோ உங்க இஷ்டம் போல செய்ய ஏமா இருக்கிற உள்ள போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா சரங்க பண்ணி உங்க அப்பாவும் பாரிஜாதமும் ஏன் நல்லவேளை அவங்களே வெளியில போயிட்டாங்க உன் தம்பியும் வழக்கம் போல காலையில எந்திரிச்சு வெளியில போயிட்டான் நீ கொஞ்சம் வீட்டை பாத்துக்க நான் மிஷின்ல போய் மாவு அரைச்சுக்கிட்டு பத்தே நிமிஷத்துல வந்துடுறேன் நீ இருமா நான் போயிட்டு வரேன் ஐயே நான் இருந்து என்னடா பிரயோஜனம் நீ தான்டா வீட்டுல இருக்கணும் என்ன சொல்ற இல்லப்பா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாச்சா இன்னைக்கு ஒரு நாள் தான் நீயே ரெஸ்ட் எடுத்துக்க முடியும் அதனாலதான் சொல்றேன் நீ இங்க இரு நான் போயிட்டு வரேன் பக்கத்துல இருக்க மிஷினுக்கு போயிட்டு வர எவ்வளவு நேரம் போகுது நீ இரு நான் போயிட்டு வரேன் இல்லப்பா நான் போறேன்ப்பா நான் போயிட்டு வரேன் நான் போறேன் நான் போயிட்டு வரேன் நான் தாண்டா போகணும் சரி நீயே போயிட்டு வாயே சாரங்க பாணி போயிட்டு வர்றேன் போயிட்டு வாமா போயிட்டு வர்றேன் போயிட்டு வாமா போயிட்டு வர்றேன்டா கண்ணா நீ கூட நான் போயிட்டு வரேன் ஐயோ நான் தாண்டா போகணும் மிஷினுக்கு போறது ஐந்தாண்டு திட்டம் வாமா வா சாமி கும்பிட்டுக்க பாரு அதுதான் வீடு நேரம் உள்ள போ சாரங்கபாணி இருப்பான் அவன் உன்ன பொண்ணு பாப்பான் ஐயோ தனியாரா நீங்க வரலீங்களா அவன் என்னையா பொண்ணு பார்க்க போறான் உனத்தரமா பொண்ணு பார்க்க போறான் நாங்க வரக்கூடாதுமா அவங்க குடும்பத்துக்கு எங்க குடும்பத்துக்கு சண்டை அவங்க அம்மா இருப்பாங்க அவங்க பாத்துப்பாங்க போமா போ 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 பாட்டே என்ன நட பாத்து தோத்துது அம்மா இல்லீங்களா வெளில போயிருக்காங்க இப்ப வந்துருவாங்க வாங்க உட்காருங்க உங்க பேரு என் பேரு நீலவேணி நீல நீலவேணியா அப்ப உங்க அப்பா பேரு ராசபாண்டி தேவரு அப்ப உங்க அம்மா பெத்த அம்மா திரிபுர சுந்தரி
இருங்க யார் நீங்க எங்க ரூம்ல இருந்து ஓடி வரீங்க உன்னோட வந்தவங்களா நாங்க எல்லாம் காதல் தெய்வீங்க யாராவது ரெண்டு பேர் காதலிக்க ஆரம்பிச்சிட்டா நாங்க உடனே வந்துருவோம் வழக்கமா 20 30 பேர் வருவாங்க உங்க மூஞ்சிக்கு நாங்க 4 பேர் போதும் நம்ம மூஞ்சிக்கு 4 பேர் போதுமா காணா குருவே தானா மயங்கி தள்ளாடி விழுந்திருச்சு ஆயோ கோல சேலைய கோல குட்டெல்லாம் எழுந்திருச்சு புண்ண பார்த்து செவந்திருச்சு முகம் செவந்திருச்சு பிதுங்கிருச்சு மொழி பிதுங்கிருச்சு ஆனா குருவி தானா மயங்கி அள்ளாடி விழுந்திருச்சு மாயம் போல சேலைய போல குட்டெல்லாம் எழுந்திருச்சு பொண்ண பார்த்து செவந்திருச்சு மகம் செவந்திருச்சு பிதுங்கிருச்சு மொழி பிதுங்கிருச்சு கோழி கொத்தரிக்க இந்த கட்டு சேவல் தத்தளிக்க ஏதோ கண்ணில் எந்திருக்க இப்ப எல்லாம் தானா புல்லரிக்க ஏதோ ஒண்ணாச்சு விட்டா பெருமூச்சு மாமன் லேசா தள்ளாடுறா மனசுக்குள்ள போராடுறா தூண்டில் வீணா திண்டாடுறா துப்பு கெட்ட வண்டாகுறா தானாம் குருவி தானா மயங்கி தள்ளாடி எழுந்திருச்சு தாயம் போல சேலைய போல குட்டெல்லாம் எழுந்திருச்சு செவந்திருச்சு மகம் செவந்திருச்சு பிதுங்கிருச்சு மொழி பிதுங்கிருச்சு ஆனா குருவி தானா மயங்கி அள்ளாடி விழுந்திருச்சு சாயம் போல சேலைய போல குட்டெல்லாம் எழுந்திருச்சு திட்டம் என்னாச்சு அது சண்டி மாடு போலாச்சு தோத்து போச்சு வீராப்புதான் அத தோக்க வச்சது மாறப்புதான் இப்ப அண்ண அவரு போல மண்ண நேரம் பார்த்து சுட்டு புட்டா நெஞ்சு குளிய தொட்டு புட்டா பைய இப்ப மாட்டிக்கிட்டா பஞ்சராயி நின்று புட்டாயம் குருவி தானா மயங்கி அள்ளாடி விழுந்திருச்சு தாயம் போல சேலைய போல புட்டெல்லாம் எழுந்திருச்சு பொண்ண பார்த்து ஊத்துது வேர்த்து செவந்திருச்சு மகம் செவந்திருச்சு பிதுங்கிருச்சு மொழி பிதுங்கிருச்சு தேவதைகள்லாம் எங்க எந்த தேவதைங்க ஒண்ணு இல்ல அம்மா வந்தா சொல்லுங்க எனக்கு நேரமாச்சு நான் வாறேன் நீ நீங்க எதுக்காக வந்தீங்க போங்க
சரங்கபாணி என்ன இதெல்லாம் என்னமோ தெரியலப்பா காலையில இருந்து புதுக்கிறது எழுதணும் ஜுரமா அடிக்குது உனக்கேம்பா இந்த விபரீத ஆசையெல்லாம் வீட்டுல ஒருத்தம் பைத்தியானது போறதா ஏன் நான் மட்டும் பைத்தியமா கூடாதா இது நான் மட்டும் புதுக்கிறது எழுதக்கூடாதா இல்ல எனக்கு எழுத வராதா ஆ வந்துருச்சு ஒரு நிமிஷம் கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் என்று அவனை ஊர் நினைத்தது ஆனால் வானமேறி வைகுண்டம் போக ஆசைப்பட்டான் வண்டி கிடைக்கவில்லை இது எப்படி இருக்கு சரங்கபாணி என்னாச்சு உனக்கு ஏன் தாறுமாறா பேசுற தாறுமாறாக பேசுவதும் கண்ணா பின்னாவென பெனாத்துவதும் எக்கச்சக்கமாக ஜொள்ளு விடுவதும் அவன் தவறு என ஊர் நினைத்தது ஆனால் அவன் வயதின் தவறு என வாலிபும் கூறியது வீட்டுக்கு வாசல்ல முதல்ல படிகாரத்தை கட்டி தொங்க விடணும் வாசல்ல கட்டினா படிகாரம் கையில கட்டினா கடிகாரம் இது எப்படி மேல பேசினா விவகாரம் உள்ள போனா பலகாரம் எழுந்துடுறா என்னாச்சு உனக்கு முதல்ல இந்த குப்பையெல்லாம் பெருக்குமா அப்பா ஷாஜகான் அழிந்தான் அது பழைய கதைப்பா அப்பா ஷாஜகான் அழிந்தான் மும்தாஜ் அழிந்தாள் ஆனால் தாஜ்மஹால் அழியவில்லை அதே மாதிரி இந்த பேப்பரை பெருக்கலாம் இந்த பேனாவை உடைக்கலாம் ஆனா என்னோட கவிதைகளை ஒண்ணும் பண்ண முடியாது ஐயோ டாக்டரை கூப்பிடுமா ஆறு மணி நேரம் நல்லா தூங்கும் தூங்குமா அவ என்ன ஆடா மாடா தூங்குங்கிறீங்க மன்னிக்கணும் இதுக்கு முன்னாடி நான் கால்நடை மருத்துவரா இருந்தேன் அப்படி சொல்லி சொல்லி பழக்கம் ஆயிடுச்சு ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் ஒருவேளை எழுந்தா எனக்கு போன் பண்ணுங்க ஒருவேளை எழுந்தாவா ஒருவேளை எழுந்திருக்கலன்னா உறவுக்காரங்களுக்கு சொல்லி அனுப்புங்க சரங்கபாணி சரங்கபாணி என்ன ஆச்சுடா கண்ணா உனக்கு உடம்பு என்ன பண்ணுது நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா சொல்லுடா கண்ணா தப்பா எடுத்துக்க மாட்டியா இல்லப்பா நேர ஓடி போய் அமெரிக்க ஜனாதிபதி சீட்ல உட்காரணும் போல ஒரு வேகம் ஐயோ நான் வேணா மறுபடியும் டாக்டர் கூட்டிட்டு வச்சுலட்டுமா வேணாமா அவரால பஞ்சாயத்து ஆபீஸ் பியூன் சேர்ல கூட உட்கார வைக்க முடியாது ஐயோ அம்மா ஓடி போய் முகமது அலியை கூட்டுவாமா அந்த ஆள் முகத்துல ஓங்கி குத்து விடணும் போல இருக்கு முகமது அலியா கிடைக்கலனா புரூஸ்லி பரவாயில்ல என்ன இளவாச்சமா இவனுக்கு எதையாவது பார்த்து பயந்துட்டா என்ன சமய கட்டல கேழ்வரகும் கடுகும் ஒன்னா கலந்துட்டா என்னம்மா செய்வ தூக்கி வெளியில கொட்டிடுவியா தனித்தனியா பிரிச்சு டப்பால கொட்டி வைப்பேன் உளுந்தும் பயரும் ஒன்னா கலந்துட்டா அதையும் பிரிச்சு டப்பால கொட்டுவேன் சீரகமும் சோம்பும் ஒன்னா கலந்துட்டா அதையும் தான் பிரிச்சு டப்பால கட்டி வைப்பேன் மிளகும் எள்ளும் ஒன்னா கலந்துட்டா பூசணிக்காயும் பரங்கிக்காயும் ஒன்னா கலந்துட்டா கூட தனித்தனியா பிரிச்சு எடுத்து டப்பால கொட்டிக்குமா அடே ஐயோ நீங்க சும்மா இருங்கப்பா நீங்க பாருங்கப்பா அம்மா கேழ்வரகும் கடுகும் கலந்துட்டா வீணாக்குறது இல்ல ஆமா உளுந்தும் பயரும் கலந்துட்டா வீணாக்குறது இல்ல ஆமா சீரகமும் சோம்பும் கலந்துட்டா வீணாக்குறது இல்ல ஆமா ஆனா ஒரு தேவரும் ஐயங்காரும் மட்டும் கலந்துட்டா இந்த உலகம் தூக்கி போட்டுடுது ஏமா ஏன் நாட்டுக்கோட்டை செட்டியா இருந்த டப்பால இருந்ததுனாலயா சரங்கபாணி நீல வேணின்னு ஒரு பொண்ணு இருக்கா அவளை கட்டிக்கிறியான்னு கேட்டேன் நான் வேணான்ட்டேன் இன்னைக்கு அந்த நீல வேணியே எதேச்சியா நம்ம வீட்டுக்கு வந்தா மேட்டூர் அணியே உடஞ்சி என் மேல கொட்டின மாதிரி இருந்துச்சுமா அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஊர் உலகம் தப்பா பேசாதே பேசாதடா கண்ணா தங்கச்சி வாழ்க்கை பாழாயிடாதே பாழாகாதடா கண்ணா கொள்கை கொள்கைன்னு பேசினா கடைசியில ஒரு புடவைய பார்த்த உடனே கொள்கைய காத்துல பறக்க விட்டுட்டான்னு நாலு பேர் கேவலமா பேச மாட்டாங்களே பேச மாட்டாங்கடா கண்ணா அப்ப எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுமா என்னடா கண்ணா அவளை உனக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அவ்வளவுதானே இல்லம்மா அவளுக்காக நான் இவ்வளவு அலைஞ்சேங்கிற விஷயத்த வெளியில சொல்லிடாத ராஜபாண்டி தேவர் ராஜபாண்டி தேவர் வாங்க 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 அம்மா நீலவேணி வாமா 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 என்ன சொக்கு பொடி போட்டம்மா அந்த சாரங்கபாணிக்கு கட்டிக்கிட்டா ஒன்னதான் கட்டிக்குவேன் அப்படின்னு ஒத்த கால நிக்கிறான் ஒத்த கால நிக்கிறாங்களா கால வலிக்க போகுது இன்னொரு காலையும் கீழே வச்சிட சொல்லுங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்வளவு அக்கறை அம்மா கல்யாணத்துக்கு அப்புறம் எங்களை எல்லாம் சுத்தமா மறந்துருவேன் போங்க என்னடி உன் பொண்ணு இவ்வளவு வெக்கப்படுறா போங்க கந்தசாமி அம்மாளுக்கும் பொண்ணுக்கும் வெக்கத்தை பாத்தியா ஹலோ ஊர்வசி ஹியர் பூவி ராசம் பேசுறேன் ஊரார் பார்க்காத கோலம் ஆனால் உடையவன் மட்டும் பார்த்த கோலம் பதில் இன்னும் கிடைக்கலையா சார்
உங்க கேள்வியில விரசம் இருக்கு சார். விரசமா? உங்களுக்கு ஹரிச்சந்திரன் கதை தெரியுமா? ஹரிச்சந்திரன் சந்திரமதிக்கு கட்டின தாலி ஊரார் கண்ணுக்கே தெரியாதான். ஹரிச்சந்திரன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுமா. அப்படி ஒரு வரம். கடைசியில மயான காண்டத்துல ஹரிச்சந்திரன் சந்திரமதிய பார்த்து கேக்குறானா, உன் மகனை சவ அடக்கம் பண்றதுக்கு உன் கையில காசே இல்லைன்னு சொல்றியே, அனாதேங்கிறியே, ஆனா உன் கழுத்துல மட்டும் தாலி தொங்கிக்கிட்டு இருக்கே, அப்போ அந்த தாலிக்குரியவன் யார், அவன் எங்க இருக்கான்னு கேக்குறான். அதை வச்சுதான் சந்திரமதியே கண்டுபிடிச்சு சொல்றா, எப்ப என் கழுத்துல இருக்கிற தாலி உங்க கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னு நீங்க சொல்றீங்களோ அப்போ நீங்க தான் என் கணவர்னு. சோ ஊரார் பார்க்காத கோலம் ஆனால் உடையவன் மட்டும் பார்த்த கோலம் சந்திரமதியின் தாலி. ஒரு பேப்பர் பேன் எடுத்துக்கிறீங்களா, எழுதிக்கிறீங்களா? ஊரார் சிரித்திருக்க, ஊரார் சிரித்திருக்க, உறவினர்கள் மகிழ்ந்திருக்க, உறவினர்கள் மகிழ்ந்திருக்க, கட்டியவன் தொட்டவுடன், கட்டியவன் தொட்டவுடன், விட்டெறியும் உடை எதுவோ. அதாவது ஒரு பெண் மணமேடையில புருஷன் தாலி கட்டின கையோட ஊரார் முன்னாலையும் உறவுக்காரங்க முன்னாலையும் ஒரு உடைய தூக்கி போடுறான். அது என்ன உடை? நான் இந்த வாரம் பூரா ஹோட்டல் பிராட்வேல தான் தங்கி கவிதை எழுதுறேன். ரூம் நம்பர் 420. உங்களை அவசியம் எதிர்பார்க்கிறேன். என்னப்பா சாரங்க பாணி, கல்யாண இன்விடேஷன் அச்சடிச்சாச்சா? ரெடி ஆயிடுச்சு சார். நீங்க ஒரு நல்ல நாள் பார்த்து சொன்னீங்கன்னா எங்க அப்பா உங்க வீட்டுக்கு வந்து முதல் பத்திரிகை உங்ககிட்ட கொடுத்துருவார். ஐயோ, உங்க அப்பா கையால நான் இன்விடேஷன் வாங்குறது அது தனி. நாளைக்கு நல்ல நாள், எங்க அப்பா ஊர்ல இருந்து வராரு, அவர் ஒரு பெரிய சுதந்திர போராட்ட தியாகி, அவரை நான் இங்க கூட்டிட்டு வரேன். உங்க மாமாவும் சுதந்திர போராட்ட பரம்பரை இல்லையா, அவர் கையால முதல் இன்விடேஷனை எங்க அப்பா கிட்ட கொடுத்தா அது அவருக்கும் மரியாதை, உங்க மாமாவுக்கும் மரியாதை, அதை விட அந்த இன்விடேஷனுக்கே தனி மரியாதை. தரகபாணி, எனக்கு இதுல கொஞ்சம் கூட சம்மதமே இல்ல. சம்பந்திக்கு என் கையால இன்விடேஷன் கொடுக்கணுங்கிறது ஏன் என்ன இல்ல? ஆனா ஓ மாம, அவன் கையால அந்த பெரியவருக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுல எனக்கு இஷ்டமே இல்ல. காலனா காசுக்கு போறாத வெத்து வெட்டு பயாவ, என்ன இழவ புழுகி தொலைச்சானோ பொய்யையும் புழுகையும் சொல்லி சம்பந்திய இவன் ஒரு பெரிய சுதந்திர போராட்ட பரம்பரையை சேர்ந்தவன் நம்ப வச்சிருக்கான். மாமா அவர்கிட்ட ஏதாவது புளிக்க இருந்தா அதுக்கு நாமப்பா பொறுப்பு. நாம புளிக்கணுமா? மாமா சுதந்திர போராட்ட பரம்பரைன்னு நாம போய் சொன்னோமா? அவர் தானே சொன்னார். இதனால பெரிய பிரச்சனை வரும்னு எனக்கு தோணல. அப்போ நாளைக்கு நான் எங்கேயாவது வெளியே போயிடுறேன். ஓ மாமனே, அவன் கையால அந்த பெரியவருக்கு இன்விடேஷன் கொடுக்கட்டும். அவங்க வரும்போது நீங்க வீட்டுல இல்லைன்னா எப்படிப்பா? டேய், உங்க அம்மா குடும்பத்தையே எனக்கு பிடிக்கல. ஓ மாமா இங்க இருந்தா நான் இங்க இருக்க மாட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம். ஹலோ, வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. தேங்க் யூ. பதில் கிடைச்சதா? கிடைக்கல. ரொம்ப சிம்பிளா தானே கேள்வி கேட்டேன். ஊரார் சிரித்திருக்க, உறவினர்கள் மகிழ்ந்திருக்க, கட்டியவன் தொட்டவுடன் விட்டெறியும் உடை எதுவோ. தெரியல. அவ புருஷன் தொட்டு தாலி கட்டின உடனே ஊரார் முன்னாடியும் உறவுக்காரங்க முன்னாடியும் குமாரிங்கிற உடைய தூக்கி எறிஞ்சிட்டு திருமதிங்கிற உடைய கட்டிக்கிற. Thank you.
உருவசி, பெண்களை ஏன் மலருக்கு ஒப்பிடுறாங்க? தேனை கொடுக்கிறதுனால. குட். ஆண்களை ஏன் வண்டு கூப்பிடுறாங்க? தேனை குடிக்கிறதுனால. நோ 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 தேனை குடிக்கிறதால மட்டும் இல்ல, அந்த தேனை குடிச்சிட்டு அடுத்த மலருக்கு தாவறதாலயும் தான் ஆண்களை வண்டு கூப்பிடுறாங்க. உருவசி, நான் ஒரு மிடில் கிளாஸ், வாழ்நாள் ஃபுல்லா உடுப்பி ஹோட்டல்ல டிபன் சாப்பிடத்தான் என்னால முடியும். உருவசி, இப்ப இங்க நடந்தது ஜஸ்ட் ஒரு சந்திப்பு, அவ்வளவுதான், சங்கமம் இல்ல. அதாவது ஒரு கலைஞன் ஒரு ரசிகைக்கு கொடுத்த பரிசா இதை நினைச்சு இனிமே ஓ வழியில போறதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. தனி அறையில் கட்டிக்கொள்வது என்பது வேறு, மணவரையில் கட்டிக்கொள்வது என்பது வேறு. தனி அறையில் கட்டிக்கொள்ள என்றும் நான் தயார், ஆனால் மணவரையில் கட்டிக்கொள்ள அல்ல. உறவெல்லாம் மொத்தமா அறுத்துக்கிட்டு தான் இத்தனை நாளும் திருநெல்வேலியே இருந்துட்டேன். இருந்தாலும் மனசு கேக்குதா, இவன் பண்ண தப்புக்கு என் பேரன் என்ன பண்ணுவான்? அதான் பேரன் கல்யாணத்துக்கு புறப்பட்டு வந்துட்டேன். அப்பா, நம்ம சங்கதி எல்லாம் இப்ப எதுக்கு ஆதங்கம்டா? ஏழு கைத வயசாச்சே, இன்னும் உருப்பிள்ளையே அந்த ஆதங்கம். மன்னிக்கணும், நீங்க குழந்தைய ரொம்ப திட்டாதீங்க, பாவம் வருத்தப்படுத்து பாருங்க. இப்ப அப்படித்தான் இருக்கும், போக போக சரியா போயிடும். நீங்க பத்திரிகை வாங்கிக்கீங்க. அதுக்கு முன்னாடி உங்க ஒண்ணு விட்ட சித்தப்பா பத்தமிட பட்டாபிராமங்கிறது யாரு, அத சொல்லுங்க முதல்ல. நான் எவ்வளவு யோசனை பண்ணாலும் எனக்கு ஞாபகத்துக்கு வரலையே, கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? சுதந்திர போராட்ட குடும்பத்துல சம்பந்தம் பேசியிருக்கேன்னு இவன் லெட்டர் எழுதினதுனாலதான் நான் மனசு மாறி மெட்ராஸுக்கே வந்தேன். யார் அந்த பத்தமிட பட்டாபிராம? நேதாஜி ராஜாஜி இவங்க எல்லாம் பத்தமர பட்டாபிராம வீட்டுல ஊத்தப்பம் சாப்பிடுவாங்களே, அத சொல்லுங்க. அப்பாவது அப்பாவுக்கு ஞாபகம் வருதான்னு பாப்போம். உன்னை தூக்கி போட்டு அப்படியே மிதிக்கப்படணும். காந்திஜி நேருஜி நேதாஜி எல்லாம் பத்தமடைக்கே வந்தது இல்லைங்கிற, அப்புறம் ஊத்தப்பம் சாப்பிடுறதுக்கு? நீ திங்கிட்டுலயே இரு, திண்டி திண்டி. நீங்க சொல்லுங்க, இந்த பத்தமிட ஊத்தப்பம் யார், இந்த பத்தமிட பட்டாபிராம யாரு சொல்லுங்க கொஞ்சம். அவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. 47க்கு முன்னால எல்லாரும் தானே ஏன் சுதந்திரத்துக்காக தியாகம் பண்ணோம்? உங்க சித்தப்பா உப்பு சத்தியாகிரகத்துல கலந்துகிட்டாரா? திருப்பூர் குமரனுக்கு பின்னாடி கொடி பிடிச்சுக்கிட்டு நின்னாரா? குவிட் இந்தியா மூமெண்ட்ல வெள்ளையனே வெளியேறுன்னு அதுல போய் கத்தினாரா? அது சரி, சவுத்து விடு, நாத்துக்கு வா. நவகால யாத்திரையில மகாத்மா காந்தியோடு நடையா நடந்தாரா? எதையாவது சொல்லையா, ஞாபகப்படுத்திக்க பாக்குறேன். உங்க பொண்ணா? ஆமாங்க. வேண்டுதல? ஆமாங்க, கல்யாணம் நிச்சயமா இருக்கு, அது நல்லபடியா நடக்கணும் பாருங்க, அதுக்காகத்தான். மாமா இஷ்டத்துக்கு புளிகி இப்ப என்னாச்சு பாத்தியா, நல்ல மாட்டிக்கிட்டார். அடுத்தது வாரன் ஹேஸ்டிங்ஸ், ராபர்ட் கிளே பத்தி எல்லாம் கேட்க போறாங்க. அவங்க எல்லாம் யாருப்பா? நம்ம சம்பந்தி விட்டுக்காரங்க. நல்ல நேரம் போய்கிட்டே இருக்கு, நான் முதல்ல பத்திரிகையை கொடுத்துறேன், அப்புறம் பழைய குறிப்புகள் ஏடுகள் இதெல்லாம் படிச்சு பத்தமட பட்டாபிராமனை பத்தி உங்களுக்கு விவரமா சொல்றேன். அந்த பத்தமிட பட்டாபிராமனை பத்தி முழு விவரமும் தெரிஞ்சால் ஒழிய நான் இந்த பத்திரிகை வாங்கிக்கிறதா இல்ல. என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? நான் தேவரு, அந்த பொண்ணை பெற்றது ஐயங்காரு, எடுத்து வளர்த்தது செட்டியாரம்மா. அவ்வளவு சுலபத்துல கல்யாணம் நடந்துருமா? இந்த உலகத்துல ஒரு சிலருக்கு தானுங்களே அந்த பக்குவம் வந்திருக்கு. ஆமா, எங்க சம்பந்தம் பேசியிருக்கீங்க? பையன் பேரு சாரங்கபாணி. சாரங்கபாணியா? அவங்க அப்பா யாரு? அவர் ஏதோ ஒண்ணுக்கு உதவாத ஒரு வெத்து வெட்டுங்களாம். கல்யாணத்தை பேசி முடிச்சது யாருங்க? பையனோட அம்மாவும்
தாய் மாமனும். அந்த தாய் மாமனோட பேரு சாட்சாத் முருக கடவுளுடைய பேருங்க காவிச்சேட்ட கந்தசாமி. ஐயோ ஐயோ நிறுத்துமா யாருங்க நீங்க? ஏன் இப்படி அவசரமா பண்றீங்க? நான் யாரா? நீ சொன்னியே யாரோ ஒரு வெத்து வெட்டுன்னு. அது நான் தாயா? நான் வெத்து வெட்ட அதிர் வெட்டான்னு நிரூபிச்சு காட்டுறேன். இப்போ ஏறத்தாழ 400 வருஷங்களுக்கு முன்னாடி கிழக்கிந்திய கம்பெனிங்கிற பேர்ல வெள்ளக்காரங்க இந்தியாவுக்குள்ள வந்தாங்களா? நான் கிபிய பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ கிமுக்க போறியா? யாரையா அந்த பத்தமட பட்டாபிராம? அத சொல்லையா முதல்ல? சொன்னேனே அவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. உன் அப்படியே உங்க அறைய போறேனா? ஆமா திருப்பி திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்க. நீ யார உன் சித்தப்ப? பத்தமட அவன் என்ன தியாகம் பண்ணா? அத சொல்லலாம் முதல்ல. பத்திரிகை கொடுக்கிறதுக்கு கடப்பாறை எடுத்து மண்டைய பொளந்துடுவேன். அடிதடி ஆயிரும் போல் இருக்கடா, வட ஓடி போயிடலாம். கந்தசாமி கல்யாணம் நிச்சயமாகி அடிப்பிரதர்சனம் பண்ற போது அவசகுனமா நிறுத்திட்டாரு நம்ம சம்பந்தி. நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க, பொண்ணு பார்க்கற சடங்கு முடிஞ்சு பொண்ணுக்கு மாப்பிளைய பிடிச்சு மாப்பிளைக்கும் பொண்ண பிடிச்ச பிறகு இப்ப கல்யாணத்தை நிறுத்திட்டா அது நல்லா இருக்குங்களா? என்னையா சொல்றேன்? எவையா உன் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்தா? ஐயோ, நீங்களும் என் வீட்டுக்கு வரல, நானும் உங்க வீட்டுக்கு வரல, ஆனா பொண்ணு மட்டும் தனியா வந்து மாப்பிளைய பாத்துருக்கு. ஐடியா கொடுத்தது பையனுக்கு தாய் மாமன், அரேஞ்ச் பண்ணது பையனுக்கு அம்மா. பொண்ணு மட்டும் மாப்பிள்ள வீட்டுக்கு தனியா வந்துதான், ஐடியா கொடுத்தது மாமாவா, அரேஞ்ச் பண்ணது அம்மாவா? என்ன எழுவுடா இதெல்லாம்? இத பாருங்க, என் பொண்ணு கல்யாணம் நிச்சயம் பண்ண பெரியவங்க எல்லாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிய வேண்டாம். தெரிஞ்சா என் குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க? நீங்க இப்ப தகராறு பண்ணா நான் கொலகாரனாவே மாறிடுவேன். பேசாம ஓரமா போய் நிக்கணும். போங்க. சார், நான் பொண்ணுக்கு அப்பா, நியாயமானவன். இந்த காவிச்சட்ட ஒரு அயோக்கியம், தில்லு முள்ளு, வாய திறந்தா புழுது, பித்தலாட்டம். இவங்க கையால உங்களுக்கு பத்திரிகை கொடுக்க கூடாது. நான் எங்க கையிலே கொடுக்கறேன். யோசிச்சு ஒரு நல்ல முடிவை ஒரே செகண்ட்ல சொல்லுங்க. எந்த காரியத்தை உருப்படியா செஞ்சிருக்கேன் நீ? பரவாயில்ல, நல்ல நேரம் போறதுக்குள்ள நீங்களும் உங்க சம்சாரமும் பத்திரிகையை கொடுத்துருங்க, நான் வாங்கிக்கிறேன். சம்சாரமா? அவ இன்னொரு பெரிய தில்லு முள்ளு. எனக்கு அவளுக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடி விட்ட உறவு விட்டதுதான், அதை எவன ஒட்ட வைக்க முடியாது. முடிச்சு இந்த சம்பந்தத்தை, இந்த மாதிரி பொண்டாட்டியும் புருஷனும் பேசிக்காத குடும்பத்தை இந்த உலகத்துல நான் பார்த்ததே கிடையாது. வீட்ல யார்கிட்டயாவது ஒருத்தர்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். ஏ நல்ல நேரம், இவ்வளவு பெரியவங்க இருக்கீங்க, கண்டிப்பா எனக்கு நியாயம் கிடைக்கும். இந்த வீட்டு பையன் பூவிழிராச என் பெண்ணை சாமர்த்தியமா களவாடிட்டு என்னை இப்ப ஏமாத்த பாக்குறாரு. உங்கள யாராவது ஒருத்தர் அவர்கிட்ட நல்ல விதமா சொல்லி எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருங்க. உங்க தங்கச்சி கைய கால பிடிச்சாவது, நம்ம பொண்ண அவ மூத்த பையன் சாரங்க பாணிக்கு பேசி முடிச்சாலும் சரி, இல்ல ரெண்டாவது பையன் பூவிழிராஜனுக்கு பேசி முடிச்சாலும் சரி, எங்க பார்த்தாலும் ஒரே கேடிங்களா இருக்காங்க. இந்த கேடிங்க கூட்டத்துல எனக்கு சம்பந்தமே வேண்டாம்.
என்ன விட்டுடுங்க. அவன் சொல்லிட்டாரா, எனக்கு தடு தடு வருது, என்ன விட்டுடுங்க. என்னோட பேரையும் புகழையும் கெடுக்க இந்த மாதிரி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லிக்கிட்டு தெரிய எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? வெளியே போடி. உன்னால என் தங்கச்சி கல்யாணம் நின்னா நான் கொலகாரனா மாறிடுவேன். சார், நான் உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டதுமே உண்மைதான். நான் வாழ்க்கையில ஒரே சீரா போயிட்டு இருந்தேன். என் கல்யாணம் மூலமா ஒரு சின்ன புதுமை செய்ய ஆசைப்பட்டேன். செக்கு மாடு உழவு மாடு ஆக முடியாதுன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். தயவு செஞ்சு உங்க பொண்ணு என்ன மறந்துட சொல்லுங்க பிளீஸ். சமந்தி, சமந்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பத்திரிக்கை கொடுக்கற நேரத்துல என் பொண்ணு கல்யாணம் நின்னு போயிடுச்சுன்னா அவளுக்கு மறுபடியும் கல்யாணம் நடக்குமா? சார், பொய் சொன்னது நானு. அதுக்காக பாரிஜாதத்தை நீங்க பழி வாங்க கூடாது. அவளுக்கும் வெங்கடாச்சலத்துக்கும் கல்யாணம் நடக்குமா நடக்காது அத நான் பாத்துக்கிறேன். நீ யாரா? நீ வெளியே போடா பரதேசி. டேய், இவ்வளவு பெரிய சபையில இந்த பொண்ணு சொல்லக்கூடாத ஒரு விஷயத்த சொன்னா அது பின்னாடி உண்மை இருக்குன்ற அர்த்தம். அவளுக்கு நீ தாலி கட்ட முடியுமா முடியாது? உண்மை இருக்கா இல்லையாரு நான் பாத்துக்கிறேன். நீ யாரா நடுவில்? நீ வெளியே போட தீவிட்டி. சரங்கபாணி, நீ நீலவனை விரும்பல, கட்டிக்கிட்டு அவளை தான் கட்டிக்கணும்னு உமா கிட்ட சொல்லல, அதை வச்சுதான் மனசு ஆசையை வளர்த்த. நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாத? அதை கேட்க நீ யாரா? வெளியே போட நாய. போறேன் போறேன். ஆனா ஒண்ணு, நீலவனியினுடைய பேரு எல்லா பத்திரிகைகளையும் வரும்படியா ஊர் பேசும்படியான ஒரு கலப்பு திருமணம் கண்டிப்பா நடந்தாகணும். இந்த பொண்ணோட பேரு ஒரு பத்திரிகையில கூட வராதபடி இவளுக்கு ஒரு நியாயம் கிடைச்சாகணும், வாழ்க்கை கிடைச்சாகணும். பாரிஜாதத்தோட பேரு ஏற்கனவே இந்த பத்திரிகையில வந்துட்டதுனால அவ கழுத்துல தாலி ஏறியாகணும். நான் சொன்ன மூணும் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நடந்தாகணும். அப்படி நடக்கலைன்னா நடக்கலைன்னா என்னடா பண்ணுவ? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:30 ராகு காலம். அன்னைக்கு ராகு காலத்துக்கு முன்னாடி இந்த மூணு கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுவேன். பார்க்கலாமாடா? பார்க்கலாம். உன்னால முடியுமாடா? இந்த காவிச்சட்ட கந்தசாமி அகராதியில முடியாதுங்கிற வார்த்தையே கிடையாது மச்சான். சவால். பாருமா, ஏதோ ஒரு குருட்டு தைரியத்துல நான் சவால் விட்டுட்டேன். நான் ஊர்ல இருந்து கொண்டு வந்ததோ 300 ரூபாய், இப்ப கையில இருக்கிறதோ 180 ரூபாய், தங்கி இருக்கிறதோ ஊர் கோடியில இருக்கிற அந்த பழடைஞ்ச பங்களால. சிட்டுக்குள்ள போறதுக்கே எனக்கு ஒரு மணி நேரம் ஆகுது தெரியுமா? ஆனா ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள மூணு கல்யாணம் கண்டிப்பா நடந்தாகணும். நான் என்ன நம்பி சவால் விடல, உன்ன நம்பித்தான் சவால் விட்டுருக்கேன். அத நீ புரிஞ்சுக்கணும். பெரியவரே, ஒரு பன் கொடுங்க. அரோபி சார். எப்படி நம்ம ஐடியா பாத்தியா? உன் தாத்தாவை கட்டி போடாம அவர் கொம்பையும் கண்ணாடியும் தூக்கி மேல மாட்டிட்டேன். இப்போ அடுத்தது நான் என்ன சார் செய்யணும்? இப்ப நாம கடத்திட்டு வந்தோமே அந்த படியை தூக்கி நான் சொல்றவர் மேல நீ போடணும். யார் மேல சார்? காத குடு. அப்பா, அப்பா, தாத்தாவை யார் கொண்டு போய் பதுக்கி வச்சிருக்காங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு.
யார்? பத்திரிக்கை வரைக்கும் வந்த கல்யாணம் நின்னு போச்சேன்னா யாருக்குதான் ரோஷம் வராது? அதனால பாரிஜாதத்தோட அப்பாதான் தாத்தாவா எங்கேயோ கொண்டு போய் பதுக்கி வச்சிருக்கணும். அவர் பேர் என்ன? பஞ்சபூதமா? மாத்ருபூதம். மாத்ருபூதம். கமிஷனர் இருக்கார? உட்டா ஐஜி அந்த ஸ்டேஷன்ல இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க போல இருக்க. கமிஷனர் கமிஷன் ஆபீஸ்ல இருப்பாரு. ஆமா, நீங்க யாரு? எம்எல்ஏ சிவன் ஞானம். குட் மார்னிங் சார். ஓகே, சார் எந்த தொகுதி எம்எல்ஏன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எம்எல்ஏனா சட்டசபைக்கு போற எம்எல்ஏன்னு நினைச்சீங்களா? இல்ல, என்னுடைய இனிஷியல்ஸ் எம்எல்ஏ. உனக்கு என்ன வேணும்? எங்க அப்பாவை யாரோ கடத்திக்கிட்டு போயிட்டாங்க. நீ ஏன் முக்கா கிழம்? உங்க அப்பா ஒன்னே கால் கிழமா இருப்பான். அந்த ஆள கடத்திக்கிட்டு போய் யாருக்கு என்ன பிரயோஜனம் சார்? அந்த ஒன்னே கால் கிழம் 20 லட்சம் ரூபாய் சொத்துக்கு அதிபதி. 20 லட்சமா? ரைட்டர் உடனே எஃப்ஐஆர் போடு சார். ஒரு வயசு பையன் கடத்தப்பட்டிருக்கான்னு. ஏன் சார்? 20 லட்சம் ரூபாய் சொத்துன உடனே ஒன்னே கால் கிழம் வயசு பையன் ஆயிட்டானா? சார் கோச்சுக்காதீங்க. உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா? சந்தேகமா? திட்டவட்டமா பெயரோட சொல்ற எழுதிக்கீங்க. மாத்ருபூதம் 111 பிரசன்ன வெங்கடேச நரசிம்ம ராஜிவாரி பேட்டை சென்னை 600004. நீ இந்த ரூம் போ. நீ இங்க போயா? நீ அது ரூம் போயிட்டு நீ அது ரூம் போயா? சார் யார தேடுறீங்க? மாத்ருபூதத்தை தேடுறோம். அதுக்கு எதுக்கு ரூமுக்கு ரூம் ஆள் அனுப்புறீங்க? எங்கிட்ட கேட்ட நான் சொல்லிருப்பேனே, நான் தான் மாத்ருபூதம். நைஸா இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கியா? யோ, புத்தி இல்லாம பேசாதீங்க. இது ஏன் வீடு? நான் ஏன் ஒளிஞ்சுக்கணும்? கான்ஸ்டபிள் சீக்கிரம் வந்து பிடிங்க. அங்க என்ன பண்றீங்க? இங்க இருக்க மாத்ருபூதம். காட்சியம் காட்சியம் போலீஸ் காட்சியம் போலீஸ். இன்ஸ்பெக்டர் சார், இன்ஸ்பெக்டர் சார், நான் என்ன தப்பு பண்ணினேன்? அதை சொல்லாமலேயே என்ன அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிட்டீங்களே, இது நியாயமா? ஐயோ, இவங்களோட நான் சரியா இருக்க மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. அப்போ ஆலோல சிங் ஐயாவை எங்க பதுக்கி வச்சிருக்கேன்னு சொல்லு, வெளியே விட்டுறோம். யாரு சார் அந்த ஆலோல சிங்கம்? இப்படி அப்பாவித்தனமா கேட்டா விட்டுடுவோமா? ஹலோ இன்ஸ்பெக்டர் சார், ஆலோல சிங்கம் ஐயாவை கடத்தனத்துக்காக மாத்ருபூதங்கிறவரை பிடிச்சு உள்ள வச்சிருக்கிறீங்கல்ல? கடத்தனது மாத்ருபூதம் இல்ல சார், சொத்துக்காக சொந்த அப்பாவையே கடத்தினது ஆலோல சிங்கம் ஐயாவோட புள்ள புளியங்கொட்ட சிவஞானம். ஆனா அவர் தப்பிச்சுக்கிறதுக்காக அவரே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டார். பழிய தூக்கி நைசா மாத்ருபூதம் மேல போட்டுட்டார். நீங்களும் மாத்ருபூதத்தை அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. மேலதிகாரிங்க கிட்ட நல்லா டோஸ் வாங்க போறீங்க. வாங்க வாங்க. எங்க அப்பாவை கடத்திக்கிட்டு போன விஷயத்தை அந்த மாத்ருபூதம் ஒத்துக்கிட்டானே? இன்ஸ்பெக்டர் சார், எங்க அப்பா? எங்க அப்பா? சொத்தோட போன எங்க அப்பா எங்க? ஏயா, போலீஸ்காரன் இழிச்ச வாய் நினைச்சியா? என்ன கொழுப்பு இருந்தா சொத்துக்காக சொந்த அப்பனே கடத்திக்கிட்டு போய் எங்கயோ பதுக்கி வச்சுட்டு எங்கிட்ட நாடகம் வேற ஆடுவ? இந்த ஆள் அலக்க அப்படி தூக்கிட்டு வாங்கயா. ஐயோ ஐயோ ஐயோ, ஏன் மேலதான் உங்களுக்கு சந்தேகம்? இந்த சேர் மேல என்ன சந்தேகம்? இது ஏன் போலீஸ் ஸ்டேஷன் தூக்கிட்டு வர்றீங்க? யோ, சேரோட ஏன் தூக்கிட்டு வந்தீங்க பாத்து? மாத்ருபூதம் எங்கடா என் அப்பா? யார பாத்துற டாங்குற எரும மாடு? என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது நீ தானே? உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. நேத்துக்கையா, ஒன்னே ரெண்டு பேரை சண்டை போடுங்க, இல்ல
மரியாதையா போய் மூலையில உட்காருங்க. இந்த பாவலா வேலையெல்லாம் எங்கிட்ட காமிச்சிட்டு இருந்தீங்க? கெட்ட கோவம். ஏற்கனவே வெளியே ஏழு கூட பண்ணிட்டு உள்ள வந்திருக்கோம் நாங்க. உங்க ரெண்டு பேரையும் சேர்த்தா ஒன்பதாயிடும். சார் சார், நாம எதிர்பார்த்ததுக்கு நேர்மாறா நடந்து போச்சு. போலீஸ்காரங்களுக்கு திடீர்னு எங்க அப்பா மேல சந்தேகம் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க சார். போலீஸ்காரங்களுக்கு உங்க அப்பா பேர்ல திடீர்னு எப்படி சந்தேகம் வரும்? யாராவது போன் பண்ணிருக்கணும், அப்பதான் சந்தேகம் வரும். யார் போன் பண்ணாங்க தெரியுமா? நான் தான். ஐயோ ஐயோ, இந்த மூணு கல்யாணத்திலையும் சம்பந்தப்பட்டவங்க கவனத்தை நான் திசை திருப்பி ஆகணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனையை கொடுத்தாகணும், அப்பதான் அவங்க கவனம் என் பேர்ல இருக்காது. அப்ப நான் என் சைட்ல காய்களை ஈஸியா மூவ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பேன். ஐயோ, பெரிய கிரிமினலா இருப்பீங்க போல இருக்கே சார். மூணு தாண்டா கிரிமினல், முடிவு தமிழ் தான். இப்போ நான் என்ன சார் செய்யணும்? அப்படி கேளு. போலீஸ் ஸ்டேஷன்ல குறைஞ்சபட்சம் ரெண்டு பேர் ஜாமீன் கையெழுத்து போடணும். சாரங்கபாணியும் பூமொழிராஜனும் அவங்க அப்பாவுக்காக ஜாமீன் கையெழுத்து போட முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் ராஜபாண்டித்தேவர்கிட்ட பேசுறேன், நீயும் ராஜபாண்டித்தேவரும் உங்க அப்பாவுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுறீங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலே அடுத்த 48 மணி நேரத்துக்கு ஒண்ணுமே ஓடாது, புத்தி பேதலிச்சிரும். இப்போ கிட்டத்தட்ட நீங்க எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக போறீங்க இல்லையா? உங்க புத்தி எல்லாம் பேதலிச்சிரும் இல்லையா? அந்த நேரத்துல நான் எனக்கு சாதகமா பயன்படுத்தி எப்படி அசுர வேகத்துல காரியங்கள் இறங்குறேன்னு பாரு. இப்படி சொந்த பேரனே தாத்தா கிடந்துட்டு அக்கிரமத்தை பார்த்ததே இல்லடா. நீ அந்த காவிச்சட்டோடு சேர்ந்தாலே ஆமா, அவன் அவன் உன்னை நட்டத்தில் நின்று போயிடுவான். எஸ் பாஸ். டேய் அமாவாசை. எஸ் பாஸ். டேய் துருக்கானோ. எத்தனை பேரு? எஸ் பாஸ். டேய் செபாஸ்டியன். எஸ் பாஸ். இந்த கனவை இன்னுமே ஏதாவது பேசினா சுட்டு தள்ளுங்க, கழுத்து நெரிச்சு கொள்ளுங்க, முண்டமா வெட்டி போடுங்க. என்ன ஒண்ணு பண்ணிடாங்க மாயாண்டி? ஆமா சார், நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியாது. என்னால துருக்கணும் சபாஸ்டியன். என்ன ஒண்ணும் பண்ணிடாங்க, நான் கெஞ்சி கேட்கிறேன், என்ன ஒண்ணும் பண்ணிடாங்க. கண்ணாடி செபாஸ்டியன். ஏன் இங்க இருக்கிறீங்க? நில்லுங்க, இப்படி நில்லுங்க. யாரது? காவிச்சட்ட கந்தசாமி. எங்க ஆள்கிட்ட தகராறு பண்ணலையே? இந்தாங்க டிஃபன். எங்க இருக்கு? இங்க இருக்கு. கைய தலைக்கு மேல தூக்கி சோம்பெல்லாம் முடிக்கூடாது. மாயாண்டி, மாயாண்டி, இந்தாடா நீ கேட்ட சிக்கன் பிரியாணி. செபாஸ்டியன், செபாஸ்டியன், இந்தாடா நீ கேட்ட இடியாப்பம் பாயா. அம்மாவாஷ், அம்மாவாஷ், இந்தாடா நீ கேட்ட பரோட்டா வரதுக்கறி. Thank you.
உங்களை மாயாண்டி விட்டு அடிக்க சொல்ல போறேன். கையெடுங்க எடுங்க, இதான் தலகாணி. சாப்பிடணும், படுக்கணும், தூங்கணும், கோட்டப்படணும். கன்சாமி இங்க வாடா முட்டாப்பல. ஐயோ ஐயோ, உங்களுக்கு இந்த கண்ணாடியும் கைத்தடியும் எப்படி கிடைச்சது? மாயாண்டி யஷ்பாஷ், எனக்கு இந்த கண்ணாடியும் கைத்தடியும் எப்படி கிடைச்சது? நான் தான் கொடுத்தேன் பாஷ். எதுக்குடா ஒரு கிழவன பதிக்கி வைக்க? மாயாண்டி அமாவாசை துளுக்கானா இன்னும் நாலு தடியனுங்க, அதனாலதான் நாலு பேரையும் வேலையை விட்டு நிறுத்திட்டேன். இனிமே தமிழ்நாடு போலீஸ் இல்ல, இந்திய ராணுவமே என்ன கண்டுபிடிக்க ஸ்டெப்ஸ் எடுத்தாலும் நான் இந்த இடத்தை விட்டு வெளியே வர்றதா இல்லடா அப்பா. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீ நடத்த போற மூணு கல்யாணத்துக்கும் அந்த ராமனுக்கு அணில் உதவின மாதிரி நான் உனக்கு உதவி செய்யறதா முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பத்தமட பட்டாபிராம யாருங்கிறத மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லிடு. அவரு ஒரு சுதந்திர போராட்ட தியாகி சார். டேய், நான் உன்னை அரைஞ்சு நொறுக்க போறேன். இப்போ வணக்கங்க. யார் நீங்க, என்ன வேணும்? எனக்கு திருநெல்வேலி பக்கம் ஊர்க்காடு கிராமங்க. நான் இதெல்லாம் வேடிக்கை பார்த்ததுல அதான் வேடிக்கை பாக்குறேன். இந்த விளையாட்டுக்கு என்ன பேருங்க? ஷட்டில் காக். சாதாரணமா எங்க கிராமத்துல சின்ன பசங்க தான் விளையாடுவாங்க. என்ன மாதிரி பணக்காரங்க ஏசி ரூம்ல இருந்துடுறோமா? வேர்வே வெளியில வராம தான் பாதி வியாதியே வந்துருது. அதுக்கு தான் காலையில இந்த மாதிரி எக்ஸசைஸ். எக்ஸசைஸ்னா தெரியுங்க, அதாவது உடற்பயிற்சி தானே. நான் உடனே உங்க உடம்புல இருக்கிற மொத்த வேர்வையும் ஒரே செகண்ட்ல வெளியில கொண்டு வந்துட்டுமா? அதை பிடிக்க முடியும். அது ஒருக்காங்களே உங்க பொண்ணு. அவளை பத்தி உங்களுக்கு ஒரு தகவல் சொன்னான். அடுத்த ஜென்மத்துக்கும் சேர்த்து வெறுத்துரும். என்ன சொல்றீங்க நீங்க? நான் சொல்றது போயின்னு நீங்க நினைச்சா உங்க பொண்ணையே கூட்டிட்டு வாங்க, அவளையே கேளுங்க, உண்மை தெரிஞ்சிடும். யாருமா இவரு? உன்னை பத்தி தாரமாரா சொல்றாரு? என்ன மன்னிச்சிருங்க டாடி, நான் ஒருத்தர் மனசார காதலிச்ச, ஆனா அவர் என்ன மோசம் பண்ணிட்டாரு. என்ன சார் பேசுறீங்க? இது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ். எஃப்ஐஆர் போட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்து ரூமுக்குள்ள தள்ளி நாலு சாத்து சாத்தனா உண்மையை கேக்கிட்டு போறான். மன்னிக்கணும் சார், இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் என் பொண்ணுக்கே நடந்திருந்தாலும் நான் இவ்வளவு முரட்டத்தனமா ஹேண்டில் பண்ணவே மாட்டேன். ஃப்ரெண்டுங்கிற முறையில நான் உங்களுக்கு சொல்றேன், அவங்க அப்பா கிட்ட பக்குவமா பேசி பாருங்க. விஷயத்த காதும் காதும் வச்ச மாதிரி நல்லபடியா முடிங்க. என்ன இது உங்க மகளோட வாழ்க்கை பிரச்சனை சார். அப்பா தப்பு நடந்ததா சொல்றாரு,
அதுக்கு சாட்சி இருக்கான்னு கேளுங்க. சாட்சி வச்சு நடக்கிற தப்பா இது ராஸ்கல். யோ ராஸ்கல் கிஸ்கல் எல்லாம் மரியாதை கட்டணும் சார். நீங்க கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. உங்க பொண்ணை என் பையன் கெடுத்துட்டானு நீங்க சொல்றீங்க. ஆனா அவன கெட்டவன் இல்லைங்கிறானே. உங்க ரெண்டு பேர்ல யார் போய் சொல்ற யார் உண்மை சொல்றான்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? போதலையா போட்ட பார்க்க முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் என் பையன் எனக்கு உத்தமன்னா சார். அப்பா பத்திரிகை உலகத்துல எனக்குன்னு ஒரு தனி இமேஜே இருக்கு. அதை கெடுக்க ஒரு புது ஐடியா போல இருக்கு. எங்கேயோ எவங்கிட்ட கட்டிட்டு வந்துட்டு அடுத்தவன் தாலி கட்டுறதுக்கு இதென குறுனாவலா வாழ்க்கை? இது விஷயமா இனிமே ஏதாவது பேசணும்னா சட்ட ரீதியா கோர்ட் மூலமா பேசலாம். வாங்க வாங்க வாங்க. என் பொண்ணு வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன், நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம் அப்படின்னு காலையில வீராப்பா சொல்லி என்ன திருப்பி அனுப்புனீங்க. உங்க செல்வாக்கு பலத்தால ஏதாவது ஒரு பெரிய போலீஸ் ஆபீசரை கான்டாக்ட் பண்ணிருப்பீங்க. சார் உங்க பொண்ணோட வாழ்க்கை வேகத்தை விட விவேகம் தான் முக்கியம் அப்படின்னு புத்திமதி சொல்லியிருப்பாரு, கரெக்டா? உங்க பண பலத்தால அந்த பையனை மிரட்டி பார்த்திருப்பீங்க. அவன் உங்களுக்கும் வெப்பேன் உங்க பணத்துக்கும் வெப்பேன் இருப்பான், கரெக்டா? காலையில நான் திருப்பி அனுப்புனீங்களே, அதுக்கு உங்க மேல எனக்கு துளி கூட கோபம் கிடையாது. இப்ப கூட என்ன நம்பி உங்க பொண்ணு வாழ்க்கைய ஒப்படைக்கலாம். அதுக்காகத்தான் உங்க வீட்டு திருமணையிலேயே காத்துக்கிட்டு இருக்கிறேன். உங்களை நம்பலாமா? நம்பலாமாவா? என்ன நம்பி சில காரியங்களை ஒப்படைப்பீங்களா சொல்லுங்க. என் தங்கச்சி புருஷன் மாத்ருபூதம் வீட்டுக்கு நேர் எதிர ஒரு காலி கிரவுண்ட் இருக்கு. அந்த கிரவுண்ட்ல நீதி கேட்டு போராட்டம் அப்படின்னு ஒரு பேனர் நிக்க வைக்கிறோம். அதுக்கு கீழே ஒரு பந்தலை போட்டு அதுல ஒரு சேரை போட்டு அதுல உங்க பொண்ணு ஊர்வசிய உட்கார வைக்கிறோம். ரெண்டு சேரை போட்டு நீங்களும் உங்க பொண்டாட்டியும் கூட அங்க உட்காடுறீங்க. சரது உண்ணாவிரத போராட்டம் இல்ல, அதனால சாப்பாட்டுக்கு வேண்டிய சகல விதமான சாமான்களும் வந்து இறங்கி ஆகணும் சார். அப்புறம் அங்கங்க கொடைய நட்டு சில சேர்ஸ் போடுறோம். எதுக்கு? எதுக்கா? உங்க பொண்ணுக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாம் இந்த போராட்டத்துல கலந்துக்கணும் சார். பொம்பளைங்க கலந்துகிட்டா தான் சார் எப்பவுமே ஒரு போராட்டம் வெற்றி அடைய முடியும் சொல்லுங்க சார். அது மட்டும் இல்ல, ஆட்டம் போடும் ஆண்களே அடிமை இல்லை பெண்களே. என்ன சொல்றீங்க? இப்படி சில வாசகங்கள் எழுதி போட மாட்டோம். இப்படி எல்லாம் செஞ்சா என் தங்கச்சி புருஷனும் அவ பையனும் வெளியில வருவாங்க, அத பாப்பாங்க, திருட்டு முடி முடிப்பாங்க. உனக்கு நீ செய்யும் எதுக்கு பொங்கல் எனக்கு தீர்த்தீடு கணக்கு மாற்று போதும்.
செவ்வாய்க்கிழமை நமக்கு சாதகமா முடிஞ்சு போச்சு. பாத்தீங்களா சார், காலங்கார்த்தால ஒரு டாக்ஸி எடுத்துக்கிட்டு செங்கல்பட்டுல இருக்க உங்க வீட்டு வரைக்கும் எதுக்கு வந்தோம்னு இப்ப புரிஞ்சுதா? பாருங்க, உங்களுக்கு சொந்தமா நிலத்த அத்துமீறி ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க. இனிமே இந்த நிலம் உங்களுக்கு இல்ல. என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க? உள்ள போய் சாமான் செட்டோட எல்லாத்துக்கும் வெளில போடுங்க சார். யாரை கேட்டு சார் எல்லாரையும் நிலத்துக்குள்ள நுழைஞ்சுங்க? ஓ, இந்த நிலம் உங்களுக்கு சொந்தமா? சார் உட்கார்ந்து எழுந்துரு. அதெல்லாம் தேவையில்ல, கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்க சார். ரொம்ப கோபமா இருக்கீங்க. கூட்டி சாப்பிடுங்களா? பா, கூட்டி கொண்டாப்பா. கூட்டி வேணா ஒரு மண் வேணாம். முதல்ல எல்லாரும் இடத்தை காலி பண்ணுங்க. தம்பி, எனக்கு மெட்ராஸ்ல 4 பங்களா இருக்கு. ஊட்டியில ஏலக்காய் எஸ்டேட் இருக்கு, கொடைக்கானல் டீ எஸ்டேட் இருக்கு, சிக்மங்களூர்ல காஃபி எஸ்டேட் இருக்கு, அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல ஒரு ஃபேக்டரி இருக்கு, மாசம் 500 பேருக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தா எனக்கு என்ன சார்? ஏன் சார் என் நேரத்துக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சீங்க? தம்பி, நான் காரணத்தை சொல்றேன், அப்ப நீங்க ஒரு முடிவு கூறுவீங்க. நீங்க ஒரு காரணமும் சொல்ல தேவையில்ல. ஆல் ஆஃப் யூ ப்ளீஸ் கட் ஆஃப், எல்லாரும் வெளில போங்க. காலி பண்ண முடியாதுடா, உன்னால முடிஞ்சதை பாத்துக்க. சார், ஒருத்தரோட நிலத்தை இன்னொருத்தர் ஆக்கிரமிப்பு செய்யறது சட்டப்படி குற்றம். எனக்கு சட்டம் தெரியும்டா, உன்னால முடிஞ்சதை பாத்துக்கல. சார், இது என்னோட நிலம் சார், இங்கேயே தான் இருக்கும். யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க. முதல்ல வெளில போ சார். நோ எக்ஸ்பிளனேஷன், கெட் அவுட். அவங்கிட்ட என்ன சார் பேச்சு வேண்டி இருக்கு? வாங்க, போலீஸ் ஸ்டேஷன் போய் போலீஸ் கூட்டு வருவோம். மகாலட்சுமி, நீ போலீஸ் ஸ்டேஷன்ல வர வேண்டாம், நீ இங்கே, நான் போயிட்டு வரேன். நடந்ததை எல்லாம் பாத்தீங்களா? பாத்தேனே. இப்ப என்ன பண்ண போறீங்க? என்ன தாய்க்குளம் எப்பவுமே கைவிடாத. என்ன சொல்றீங்க? கணபதி என்ற கலங்கும் கணபதி என்ற ஊர்ல. ஒரு நிமிஷமா, நான் வயசானவன், ஒரு நல்ல காரியத்துக்காக போயிட்டு இருக்கேன். அதான் சாமி கும்பிட வந்தேன். உன்னை பார்த்த உடனே அந்த நல்ல காரியம் நடந்துருங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு. என்ன பாக்குறதுக்கு சாட்சாத் மகாலட்சுமி மாதிரி இருக்கிற. உன் பேர் என்ன? மகாலட்சுமி தாங்க. மகாலட்சுமியே தானா? என்ன பேர் பொருத்தம் கல்யாணம் ஆயிடுச்சா? ம், ரெண்டு குழந்தைங்க கூட இருக்கு. என்னம்மா விளையாடுற? பார்த்தா காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கிற, கல்யாணமாய் ரெண்டு குழந்தை இருக்குங்கிற. அழமான குடும்பமா? ஒரு ஆணு ஒரு பெண்ணா? இல்லைங்க, ரெண்டும் பொண்ணு. ஐயோ, ரெண்டும் பொண்ணா? பிற்காலத்துல ரொம்ப கஷ்டப்பட போறேன். ஏன் அப்படி சொல்றீங்க? அம்மா, இந்த பொம்பளைங்கெல்லாம் கிள்ளக்கீரை, அவங்களை எப்படி வேணும்னாலும் ஆட்டி படைக்கலாம் அப்படின்னு தானே இந்த ஆம்பளைங்கெல்லாம் நினைக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, நீ சொன்ன ஆயிடுச்சா? இப்போ இந்த வீட்டு பையன் பூவழி ராஜா அந்த பொண்ணு ஊர்வசியே கெடுத்துட்டான். விநாயகா, இப்ப இல்லன்னு அடம் பிடிக்கிறமா? இத்தனை பெண்கள் சேர்ந்து போராட்டம் நடத்துறாங்க, ஏதாவது பண்ண முடியுதோ? பண்ண முடியலையே. பெண்கள் கிள்ளக்கீரதா? இப்ப நீ ஒரு பொண்ணுமா, நீயே நாங்க இங்க தங்கி போராட்டம் நடத்தலாம் அப்படின்னு முடிவெடுத்தாலும் எங்களை இங்க தங்க சொல்ற உரிமை உனக்கு இருக்கா சொல்லு? இல்லையே. இப்ப உன் புருஷன்கிட்ட நீ கேட்க முடியுமா, ஏயா இந்த கிரவுண்ட் வெத்தாத்தானே இருக்கு, இந்த இடத்த அவங்க ஒரு நல்ல காரியத்துக்கு தானே பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாதுமா. என்ன, அம்பளைக்கு பொம்பளை அடிமை இல்லையா? என்ன மிஸ் மோலியார், படிச்சவங்க நீங்க, சொசைட்டியில பெரிய அந்தஸ்தில் இருக்கீங்க, நீங்களே எப்படி பண்ண அப்படி? அது இல்ல இன்ஸ்பெக்டர். நோ நோ நோ, ட்ரெஸ்பாசிங் இஸ் எ கிரிமினல் அஃபென்ஸ். உடனே இந்த இடத்தை காலி பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர், ஏன் அனுமதியோட தான் இவங்க இங்க டென்ட் போட்டிருக்காங்க, எதுக்காக இவங்களை காலி பண்ண சொல்றீங்க? முருகன் என்ன செஞ்சாரு, உலகத்தையே சுத்தி வந்து பணத்தை கேட்டாரு, அவருக்கு கிடைக்கல. விநாயகர் அப்பா அம்மாவை சுத்தி வந்து பணத்தை கேட்டாரு, அவருக்கு கிடைச்சிருச்சு. மகாலட்சுமி, மத்ததெல்லாம் வீட்டுல போய் பேசிக்கலாம், இவங்க போராட்டத்துல நியாயம் இருக்கு, தர்மம் இருக்கு, இவங்கெல்லாம் இங்கேயே இருக்கட்டும். இன்ஸ்பெக்டர், தொந்தரவுக்கு மன்னிக்கணும், நீங்க போலாம்.
ஒரு தடவை லாக்அப்ல இருந்தது பத்தாதா? இன்னொரு தடவை உள்ள தள்ளணுமா? இந்த மாதிரி அனாவசியமா போலீஸ்காரங்களை தொந்தரவு பண்ற வேலை வச்சுக்கிட்ட முட்டிக்கு முட்டி தட்டி வெளியே வரத அளவுக்கு உள்ள தள்ளிடுவேன். ஜாக்கிரதை 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 போலீஸ்காரங்களே சொல்றாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்களே மாப்பிள்ள. நில்லுங்க, இங்க வராத, போடாங்க. இங்க வந்த மண்டை உடைச்சிடுறேன். மாப்பிள்ள, உங்க வீட்டு எல்லையே இந்த படியில இருந்து தான் ஆரம்பிக்குது. ஆனா நான் இப்ப நிக்கிறது அரசாங்கம் போட்ட ரோட்ல. இங்க நிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. அரசாங்க சொத்துக்கு, அரசாங்க சொத்துக்கு, அரசாங்க சொத்துக்கு, அரசாங்க சொத்துக்கு, அரசாங்க சொத்துக்கு. பாரிஜாதம் இதுக்கெல்லாம் கத்தக்கூடாதுமா? பாரிஜாதம் மாமா, இது ரொம்ப அராஜகம். பிளாட்ஃபார்ம் தான் அரசாங்க சொத்து, பாரிஜாதம் கூட அரசாங்க சொத்து. அவளை எதுக்கு கூப்பிடுறீங்க? நான் அவளுக்கு தாய் மாமன்டாக்கண்ணா. அதனால அவளை பெத்த அப்பா அம்மா கூட பிறந்த அண்ணங்க அவங்களை விட தாய்மாம ஒரு பெருசா பெருசுன்னு அவன் நினைச்சதுனாலதான் கண்ணா ஊருக்கு எனக்கு அவ லெட்டர் போட்ட. அதனாலதான் நான் கிளம்பியா வந்தேன். பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில்ல அந்த வெங்கடாஜலத்தோட எனக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கைய புடிச்சுக்கிட்டு கெஞ்சினா. வெங்கடாஜலம் யார் தெரியுமா? அவளுடைய காதலன். அம்மா பாரிஜாதம், நீ மேஜர். உன் இஷ்டத்துக்கு பிடிச்ச யார வேணும்னாலும் லவ் பண்ணலாம். அத யாரும் கேட்க முடியாது. யாராவது பயமுறுத்தனா வீட்டுக்குள்ள மறுபடியும் போலீஸ் வரணும் சொல்லு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. இன்னும் அஞ்சே நிமிஷத்துல நீ வெளியில வந்தேன்னா வர ஞாயிற்றுக்கிழமை உனக்கு கல்யாணம் பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஆமா, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க சும்மா இருந்த அப்படியே கூட்டணி ஆட்சியை யாராவது கவுக்கறனச்சா அந்த கட்சியை பத்தின எல்லா ரகசியங்களும் வெளியில வந்துடும். ஐயோ, ஏண்டி இந்த வீட்டு சொத்த மூக்க பிடிக்க மூணு வேலையும் கொட்டிக்கிட்டு இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியாம மாமனுக்கு லெட்டர் எழுதி துரோகம் பண்ணிட்ட? துரோகம் போடி வெளியே. இனிமே ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. போடி போடி கிளம்பியாச்சா? முதல்ல நீ கிளம்புடி. பெத்த வயிறு கலக்கிக்கிட்டு வருது. கிளம்பு கிளம்பு. நில்லு சரங்கபாணி, அவளை வெளியில அனுப்புறது இல்ல, எனக்கு சம்மதம் தான். ஆனா இப்ப வேண்டாம். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ராகுகாலத்துக்கு அப்புறமா அனுப்புவோம். இன்னுமா கலப்பல? ஐயோ ஐயோ சாரங்கபாணி, வெளியில அனுப்புறதுன்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ராகுகாலத்துக்கு அப்புறம் என்னடா? இப்பவே அனுப்பிச்சிடலாண்டா, போய் தொலையண்டி. என்னுடைய இந்த மேல் துண்டை தாண்டி ஒரு அடி எடுத்து வச்சேன்னா கொலையே விடும். பாரிஜாதம், என் மேல் துண்டையே தாண்டிட்டே இந்த சொக்காயை தாண்டி ஒரு அடி எடுத்து வச்சுன்னா கொலையே விடும். பாரிஜாதம், இந்த வேட்டையை தாண்டி ஒரு அடி எடுத்து வச்ச கொலையே விடும். பாரிஜாதம், ஐயோ அப்பா, அன்றே வரலாம் கைட்டிடாதீங்க. எப்போ வீட்டை விட்டு போறதுன்னு தீர்மானிச்சிட்டாலும் போய் தொலைவிட்டோம். கையிடுங்க. இனிமே இந்த உலகமே தடுத்தாலும் என் பேரன் உனக்கு தான், நீ என் பேரனுக்கு தான். சார், எங்க அப்பாவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? ஏயா, நீயே கடத்திக்கிட்டு போய் வச்சுக்கிட்டு இங்க வந்து நடிக்கிறியா? ஜாமீன்ல வெளியே போயிட்டா எங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைப்பா? இந்த ஆளுக்கு உள்ள படிக்க. ஐயோ, முட்டை நொறுங்கிடுச்சு.
மொட்டை நெருங்கிடுச்சு. மரியாதையா 350 ரூபாய் பணத்தை எடுத்து கொடு, இல்லன்னா எடுத்தாப்லயே போலீஸ் ஸ்டேஷன். புரிஞ்சு கொடுத்துருவையா? கொடுக்கறையா? கொடுக்கறேன். கெட்ட நேரம் வந்தா ஒட்டகத்து மேல ஏறி நின்னா கூட நாய் கடிக்குங்கிறது சரியா போச்சு. ஐயா, இந்த ஒரு முட்டை உடையல, அந்த 350 ரூபாயில ஒரு 75 பைசாவை கழிச்சுக்கிறேன் வச்சுக்க. ராஜபாண்டி தேவர், ஒரு பொண்ணு அந்த வீட்டை விட்டு வெளியில கிளப்பியாச்சு, இன்னொரு பொண்ணு அந்த வீட்டு வாசல்ல டென்ட் அடிக்க வச்சாச்சு, இப்ப அடுத்தது உங்க பொண்ணுதான். கந்தசாமி, உங்க தங்கச்சியே எங்க குடும்பத்துக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. என் பொண்ணு அவங்களுக்கு மருமகளா போனா சொந்த அம்மாவை போல பாத்துக்குவாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதனால நீங்க என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்யறேன். ராஜபாண்டி தேவர், என் தங்கைய பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வீட்டுல 12 வருஷமா பேசாத புருஷன், ஒரு செருப்பு இடம் மாறி இருந்தா கூட சிடுசிடுன்னு விடற மூத்த பையன், வீட்டுல அம்மா பழைய கவிதையா செல்லரிச்சு போய் கிடக்காங்க, அத பத்தி கவலைப்படாம புது கவிதை மோகம் பிடிச்சாலையற ரெண்டாவது பையன், குதிரை மாதிரி வளர்ந்துருக்கிற பொண்ணு, இத்தனைக்கும் மத்தியில நான் சீதனமா கொடுத்த சாமான்கள்ல 85% மாறுபாடு கிடைக்கி போயாச்சு. என் தங்கச்சி என்னதான் பண்ண சொல்லுங்க. மத்ததெல்லாம் என்னால ஒத்துக்க முடியுது, ஆனா ஒரு புருஷன் 12 வருஷமா பொண்டாட்டிட்ட பேசலன்னா அதுதான் விவகாரமா இருக்கு. அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கணும், நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்க பொண்ண கொடுக்க போறீங்க இல்லையா? என் தங்கச்சி புருஷன் ஒரு உமனா மூஞ்சி, தோண தோணன்னு குத்தம் சொல்ற கேஸ், அடுத்தவங்க மனசு எப்படி புண்படும் அப்படிங்கறத பத்தி கவலைப்படாம அதிமேதாவித்தனமா பேசுறத நினைச்சுக்கிட்டு பேசுற கிராக். ஒரு நாள் அவங்க ஒரு கல்யாணத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. சீக்கிரம் கிளம்பு, போரும் போரும். அந்த பொல்லாத அழக எத்தனை நேரம் கண்ணாடியில பாக்க போற? கண்ணாடி பாத்திர சுத்த எஞ்சிட போகுது. தலையை பிடிச்சு ஏன் இழுன்னு இருக்கிற? சௌரி கையோட வந்துட போறது. பவுடர் ஓ மூஞ்சிக்கு எவ்வளவு பவுடர் போட்ட என்ன, மூஞ்சி கலர் மாறிடுவ போகுது? சுடுகாட்டு செவத்துக்கு சுண்ணாம்படிச்சா ரெண்டே நாள்ல பல்ல இழிச்சிரும். அதே மாதிரிதான் உன் மூஞ்சியும், எவ்வளவு பவுடர் போட்டாலும் 2 மணி நேரத்துல பல்ல இழிச்சிரும். இது பாருங்க, கல்யாணம் ஆன புதுசுல நாராசமா பேசுனீங்க, பொறுத்துக்கிட்டேன். இப்ப 3 குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறமும் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? ஆமா, குயில போல நேரம், காக்கை போல தண்டை, கோவம் மட்டும் மூக்குக்கு மேல, குரங்கு மாதிரி. இது பாருங்க, இன்னொருத்தனை இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. சொன்னா என்ன செய்வேன்? 1000 தடவை சொல்லுவேன், உன் குதிரை மூஞ்சிக்கு வேற யாரும் கிடைக்க மாட்டான், நான் தான் மாட்டிக்கிட்டேன். கொஞ்ச நேரம் வெளியில இருப்போம், போட போமா. அப்பா அம்மா இப்ப வந்துருவோம், போங்க. என்ன சொன்னீங்க? இந்த மூஞ்சிக்கு எந்த இனிச்ச வாங்கி கிடப்பான்னு சொன்னீங்க இல்ல? ஒரு நிமிஷம், இந்தாங்க இந்த கல்யாண பத்திரிக்கை, பிடிங்க, பிரிங்க, படிங்க. இடது பக்கம் புவனேஸ்வரின்னு என் பேர் போட்டிருக்கா, வலது பக்கம் பாருங்க என்ன போட்டிருக்கு, உங்க பேரா போட்டிருக்கு? இல்ல, ராஜாமணின்னு போட்டிருக்கு. என்னைய ஒரு பையன் சைக்கிள் அடிச்சான், கோயில்லையும் மார்க்கெட்லயும் என் பின்னாலேயே சைக்கிள் வந்து டாவ கட்டினான், எங்க வீட்டு சமையல் கட்டு ஜன்னல் வழியா லவ் லெட்டர் உள்ளத்துக்கு போட்டான், எங்க அண்ணன் அவன் அடிக்க போய் காதல் தோல்வியில எனக்காக மூட்டை பூச்சி மருந்து சாப்பிடற அளவுக்கு போனான். அப்புறம் ஊர்க்காரவங்க எல்லாம் எங்க அண்ணனை சமாதானம் பண்ணி எங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் நிச்சயம் ஆகி பத்திரிக்கை வரைக்கும் வந்தது. ஆனா கல்யாணத்துக்கு முதல் நாள் ஆத்துல குளிக்க போன ராஜாமணி ஆத்தோட போயிட்டான். இனிமையாவது உன் மூஞ்சிக்கு என்ன தவிர வேற எவன் கிடப்பா அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க. ஆமா புவனேஸ்வரி, கல்யாணம் ஆகி 3 குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் உன்ன ஒருத்த சைட் அடிச்சு டாவு கட்டினாங்கிற விஷயத்தையே வெளியில சொல்ற. அவனுக்கும் உனக்கும் கள்ள உறவு இருந்ததா இல்லையாங்கிற உண்மைய எப்ப சொல்ல போற? நான் சாகர போதா? கோர கட்ட பணமா பேசக்கூடாது. கல்யாணத்துக்கு முந்தைய அண்ணி ஆம்பளை தொடணும்னு ஆசைப்படுற குடும்பத்துல நான் பிறக்கல, அவன் தான் என்ன சைட் அடிச்சான்னு சொன்ன, நான் அவனை சைட் அடிச்சேன்னு சொல்லல. போதும் பசப்பாதே, இனிமே இந்த ஜென்மத்துல உன்னோட நான் பேச மாட்டேன், உன் கையால சாப்பிட மாட்டேன், உன்னோட குடும்பம் நடத்த மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் என் உயிருக்கு உயிரான இந்த கருப்பு காக்கா இந்த நிமிஷத்தோட செத்து போச்சு. ஐயா, சுத்த கூறுகட்ட மனுஷனா இருப்பார் போல் இருக்க. அது சரி, உங்க மேல அவருக்கு என்ன கோபம்? ஏதோ தப்பான ஒரு விஷயம் நடந்துட்டா மாதிரியும் அதை நான் மூடி மறைச்சு கல்யாணம் பண்ணிட்டா மாதிரியும் அவர் நினைக்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் நான் வில்லன் நம்பர் 2. இதுவரைக்கும் உங்க தங்கச்சி மேல இருந்த மதிப்பு மரியாதையும் இப்ப 2 மடங்கா கூடி போச்சு.
இனிமே தான் அந்த ராஜபாண்டி தேவர் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. மா மா ஐயோ உன்னை யார் இங்க எல்லாம் வர சொன்னது? அப்பா நான் வர சொல்லிச்சு, ரசீதை அடுத்து வர சொல்லிச்சு. ஏ எதையாவது ஏலம் விட போறீங்களா? சரி சரி நானே கடைக்கு வரேன், இப்போ இரு. என்னப்பா இந்த அட்ரஸ் வர சொல்லிச்சு? ஏன்பா கடையே மாத்திட்டீங்களா? இந்த ஏரியா ஏழைங்கள்ட்ட பண்ட பாத்திரம் தீந்து போச்சா? இந்த அட்ரஸ்க்கு ஏன் வர சொன்னாரு? வாங்கம்மா, எல்லா சாமானையும் செக் பண்ணி பாத்துக்கோங்க. அப்புறம் அது இல்லே இது இல்லே சொல்லக்கூடாது, ரசீதி கொடுங்க. எல்லா சாமானுக்கும் அசலு வட்டி ரெண்டையும் ஃபுல்லா பணம் கட்டி மீட்டிட்டாரோ இந்த ஐயா. அம்மா, கேவலம் இந்த சாமான்களை எல்லாம் நீங்க அடகு வச்சிட்டதுனால இப்ப உங்க கையில பணமே இல்லாததுனால என் பொண்ண உங்க மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அதுல வர்ற பணத்துல உங்க பொண்ணு கல்யாணத்தை நடத்திடலாம்னு நீங்க திட்டம் போட்டிருக்கிறதாக உங்க அண்ணன் சொன்னாரு. பண்ட மாத்து முறையில என் பொண்ண தள்ளிவிட நான் விரும்பல. அவ நல்ல இடத்துல நல்லபடியா வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். இதெல்லாம் இப்பவே கூட நீங்க உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம். ஒரு அண்ணன் உங்க கல்யாணத்துக்காக இதெல்லாம் சீதனமா கொடுத்தாரு, இன்னொரு அண்ணன் உங்க கண்ணீருக்காக இதெல்லாம் சீதனமா கொடுத்ததாக நினைச்சுக்கங்க. இதுக்கப்புறமும் என் பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா வர முடியலன்னா அது என் துரதிஷ்டம். என்னம்மா நீ கூட பிறந்த அண்ணன் நான் செய்ய முடியாத காரியத்தை தேவர் செஞ்சிருக்கிறாரு, என் பையன் உன் பொண்ணுக்கு தான் அப்படின்னு அடிச்சு சொல்லிருக்கமா? நீ நான் சொல்லிடுவேண்ணே, சாரங்க பண்ணி ஒத்துக்கணுமே. நீ ஏன் பஞ்சையும் நெருப்பையும் தள்ளி தள்ளி வைக்கிற? பக்கத்துல வை, நெருக்கி வை, ஒட்டி வை. அது எப்படி முடியும்? வீட்டுக்கு மருமகளை கூட்டிட்டு வர உரிமை உனக்கு இல்ல, ஒத்துக்கற. வீட்டுல ஒரு வேலைக்காரிய வச்சுக்கிற உரிமை கூட உனக்கு இல்லையா? என்னென்ன சொல்ற நீ? இங்க வாமா, மத்த விஷயங்களை தேவர்கிட்ட நான் அப்புறம் பேசிக்கிறேன். நாளைக்கு காலையில கோழி கோயிலும் ஒண்ணு, இவதான் உன் வீட்டு வாசல பெருக்கிறா, தண்ணி தெளிக்கிறா, கோலம் போடுறா, பத்து பாத்திரம் தேய்க்கிறா, துணிமணி துவைக்கிறா, கூடவே சாரங்கபாணியும் தூக்கி போட்டு துவைக்கிறா. எனக்கு இந்த வீட்டுல குடும்ப தலைவிங்கிற மரியாதை தான் கிடையாது. 30 ரூபாய் கொடுத்து ஒரு வேலைக்காரி வச்சுக்க கூட எனக்கு உரிமை இல்லையா? அவ வேலைக்காரி தான், வேலைக்காரி வச்சுக்க கூட உரிமை இல்லாம நான் எதுக்கு தான் பொண்ணா பிறந்தனும்? பெண்களை அவமானப்படுத்தும் மாத்ருபூதம், பெண்களை அடக்கியாக நினைக்கும் மாத்ருபூதம், பெண்களை அடிமையாக நினைக்கும் மாத்ருபூதம், 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 மாத்ருபூதம். ஏமா ஏன் பாட்டை நிறுத்திட்ட? அவர்தான் உள்ள போயிட்டாரே, இனிமே தைரியமா பாடுமா? இதை விட பாட்டுக்கு நல்ல சிச்சுவேஷன் நம்ம கிடைக்கவே கிடைக்காது. Thank you.
என்ன பாக்குற உள்ள வாடா, இதுதான் இந்த வீட்டுக்கு வாச. வாழ்க்கையில தான் மேல வரல, பள்ளத்திலேயே நிக்கிற, இங்கேயாவது வாய. பெத்த அப்பனுக்கு சோறு போட்டா மட்டும் பெருசு இல்லடா, போகும்போதும் வரும்போதும் நாலு வார்த்தை கேட்கணும். நீயும் உன் பொண்டாட்டியும் எனக்கு சோறு போட்டீங்க, ஆனா ஒரு வார்த்தை கூட விசாரிக்கல. அதனாலதான் உங்களை பிடிக்காம நான் மட்டும் திருநெல்வேலியை தங்கிட்டேன். இவன் என்ன கடத்திட்டு வந்தான், கிரிமினல் குத்தம் தான். ஆனா என்ன என்னமா கவனிச்சுட்டான் தெரியுமா, வேலை தவறாம சாப்பாடு போட்டான், எனக்கு டிஃபின் வாங்கி கொடுத்துட்டு அவன் வெறும் தண்ணியை குடிச்சிட்டு கிடந்தான். அவன் பைய எனக்கு தலைவாணியா கொடுத்துட்டு தங்கைய தலைக்கு வச்சு படுத்துக்கிட்டான். அதான் எனக்கு இவனை ரொம்ப பிடிச்சு போச்சு. சொத்து சொத்துன்னு அலைஞ்சியே, நான் செத்திருந்தா உனக்கே அதை தெரிஞ்சிருக்கும்டா, என் வக்கீல் சொல்லியிருப்பான். என் சொத்தை எல்லாம் நான் கோயிலுக்கு எழுதி வைக்கல, குளத்துக்கு எழுதி வைக்கல, உன் பேர்ல தாண்டா ரகசியமா உயிர் எழுதி வச்சிருக்கேன். எங்கடா கண்ணா நான் அடிக்க சொன்ன பத்திரிகை இந்தாங்க தாத்தா. டே கன்சாமி, இந்த ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் என் பேரனுக்கும் பாரதியாரத்துக்கும் கல்யாணம். நீ சொன்ன மூணு கல்யாணத்துல முதல் கல்யாணத்துக்குள்ள இன்விடேஷனை நானே பெரியவனா அடிச்சிட்டேன். பாக்கி ரெண்டு கல்யாணத்தையும் நீயே கவனிச்சுக்க, இந்த இன்விடேஷன். ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4:15 ஆலோல சிங்கம் பேரும் வெங்கடாஜலத்துக்கும் மாத்ருபூதத்துடைய பொண்ணு பாரிஜாதத்துக்கும் உங்க பொண்ணுதான் கல்யாணம். நீங்க அவசியம் கலந்துக்கணும். 4:20 இன்னொரு கல்யாணமும் இருக்கு, 4:25 இன்னொரு கல்யாணமும் இருக்கு. இது முதல் கல்யாண பத்திரிகை தான், மத்த ரெண்டு கல்யாண பத்திரிகைகளும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேரும். இந்தாங்க பத்திரிகை. ஊஞ்சல் எப்பவும் ஒரு பக்கமே ஆடாது, ரெண்டு பக்கமும் ஆடும். நாளைக்கு காலையில 10 வணக்க நான் ஒரு பத்திரிகை தரணும், வர்றியா? என்ன பாக்குற, உன்னுடைய தங்கச்சியோட கல்யாண இன்விடேஷன் தான். நீ வேத்து ஜாதி பண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னுடைய தங்கச்சியோட எதிர்காலம் பாழாயிடும் தானே. நீ நீலவணியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன, இப்பதான் உன் தங்கச்சியோட கல்யாண இன்விடேஷன் கொடுத்துட்டேன். இனிமே நீ நீலவணியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்ன தப்பு? சத்தியம் பண்ணி சொல்றேன் சாரங்கபாணி, உனக்கோ இல்ல உன் தம்பி பூவழி ராஜனுக்கோ என் பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான். நான் மெட்ராஸ்கே புறப்பட்டு வந்தேன், ஆனா இப்ப அந்த ஆசை எனக்கு அடியோட மறந்து போயிடுச்சு. ஏன்னா ஒரு பொண்ணனுடைய கண்ணீர்ல என் பொண்ணு வாழ்க்கை ஆரம்பிக்க கூடாது. இந்த மாமனுக்காகவாவது உன் வீட்டுல வேலைக்காரியா வேலை செய்யறாள் நீலவேணி, அவளை ஒரு நிமிஷம் ஏறெடுத்து பார்க்க கூடாதா?
சார், எனக்கு பயமா இருக்கு சார். வெள்ளிக்கிழமையே முடிஞ்சு போயிடுச்சு, ஒரே ஒரு கல்யாணம் தான் முடிவாயிருக்கு. இன்னும் ரெண்டு நாள்ல ரெண்டு கல்யாணம் முடிவாயிடுமா சார்? நீ பயப்படாதடா, நாளைக்கு சனிக்கிழமை வெங்கடாஜலபதியோட நாள், அவர் பார்த்து பாரு. ஏன்பா சனிக்கிழமை சனீஸ்வரனோட நாள் இல்ல? நீ வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டே நீ? அதனால பொண்ணு என் பையன் பூவழி ராசனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நான் விரும்புறேன். என் பையன் பண்ணாத தப்புக்கு ஊரை கூட்டி ஒரு வாரமா உன் புருஷ என் மானத்தை வாங்கிட்டு இருக்கான். இந்த உலகத்துல எங்க நடக்கும் இந்த அநியாயம்? உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம்னா உடனடியா என்னோட வீட்டுக்குள்ள வா. சம்மதம் இல்லைன்னா உன் புருஷனோட அந்த பக்கம் போ. என்னடா இப்படி சொல்றானேன்னு பாக்குறியா? உன் பொண்ணோட கல்யாணத்துக்கு முதல் எதிரியே உன் புருஷன் தான். இனிமேல நான் உங்களை நம்பினா இந்த ஜென்மத்தில் என் பொண்ணு கல்யாணம் நடக்காது. என்ன கன்சாம் இது? என் மாப்பிள்ள என் பொண்டாட்டி கொண்டு முன்னாடி நிக்க வச்சிட்டார் முதலியார். முள்ள முள்ளால் எடுத்துட்டார் முதலியார். என்ன சொல்றீங்க, நாளைக்கே கல்யாணமா? நடக்கிற கதையா சொல்லுங்க, பத்திரிக்கை அடிக்கிறது கூட நேரம் இல்ல. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? உனக்கு சம்மதமானு சொல்லு. முதல்ல இந்த வெத்தல பாக்கு பழத்தை கையில் எடுத்துக்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். கல்யாணத்துக்கு பத்திரிகை அடிச்சு தட்டில வச்சு கொடுப்பான். நான் தட்டிலேயே பத்திரிகை அடிச்சு கொடுக்க போறேன். சம்மந்தம் தானே? சம்மந்தி அம்மா கல்யாணத்துக்கு சம்மதிச்சாச்சு, இனிமே சட்டுப்புட்டு எல்லாருக்கும் பத்திரிகை கொடுத்துட வேண்டியதானே? போவழி ராஜா, நாதஸ்வரம் கெட்டி மேல அரேஞ்ச் பண்ணி சொன்ன பண்ணியாச்சா? என்னடா முழிக்கிற? என் பொண்ணு கல்யாண இன்விடேஷனை நீ எனக்கு கொடுத்த, உன் பொண்ணு கல்யாண இன்விடேஷனை திருப்பி நான் உனக்கு கொடுத்துட்டேன். நாளைக்கு நீ சொன்ன அதே இடத்துல அதே நேரத்துல நீ சொன்னபடியே என் பையனுக்கு கல்யாணம் நடக்கும். ஆனா பொண்ணுதான் வேற. டேய் பரதேசி, ஊஞ்சல் எப்பவும் ஒரு பக்கமே ஆடாது, இன்னொரு பக்கம் ஆடும். வாக்குவத்தில் மாத்திட்டீங்க, எல்லாருக்கும் பத்திரிகையும் கொடுத்துட்டீங்க. ஆனா தம்பி நிச்சயமா தப்பு பண்ணலங்கிறத
முடிவா தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. நான் அவனை நம்பறேன்டா. இப்படி சொன்னா எப்படிப்பா? தம்பி ஒருவேளை தப்பு பண்ணிருந்தா அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள வந்து பேசிருக்கணும். ஏன் வீதிக்கு போச்சு? அவன் முதல்ல இந்த வீட்டுக்குள்ள தான் வந்தா. ஆனா அவளுக்கு இங்க நியாயம் கிடைக்கலையே. மறுபடியும் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கணும். இப்போ அரிசி வாங்க ரேஷன் கடைக்கு போற இல்லங்கறான். விட்டுருவியா? அடுத்த நாளைக்கு மறுபடியும் போல. அதே மாதிரிதான்டா வாழ்க்கையும். அவ மறுபடியும் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்து நம்ம கிட்ட கேட்டிருக்கணும். ரேஷன் கடையில நியாயமா அரிசி இல்லேன்னா மறுபடியும் மறுபடியும் போவாங்க. ஆனா அநியாயமா அரிசியை பதுக்கி வச்சுட்டு அரிசியே இல்லேன்னா போராட்டம் தானே நடத்துவாங்க. அண்ணே, டேய், என்னோட தம்பி நீ தப்பு பண்ணிருக்க மாட்டேங்கிற நம்பிக்கையில தான் இத்தனை நாள் உன்னோட தோளோட தோல் நின்னேன். ஆனா இப்போ உண்மையில எனக்கு லேசா சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏதோ தப்பு நடந்திருக்கு. எப்படி சொல்ற? அண்ணன் நான் இருக்கும்போது அவசர அவசரமா நீ கல்யாணத்துக்கு ஆசைப்படுறியே, அதை வச்சுதான் சொல்றேன். ஏதோ தப்பு நடந்திருக்கு. அப்படின்னா தப்பு நடந்ததுங்கிறத நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அந்த பொண்ணுக்கு இருக்கு. அதே மாதிரி தப்பு நடக்கலங்கிறத நிரூபிக்க வேண்டிய கடமை உனக்கு இருக்கு. சாரங்கபாணி, அதை நீ நிரூபிக்கிற வரைக்கும் இந்த கல்யாணத்தை நடத்த நான் அனுமதிக்க மாட்டேன். இப்பதான்டா போய் எல்லாருக்கும் கல்யாண பத்திரிகை வச்சுட்டு வர்ற. இந்த கல்யாணம் நடக்கலன்னா என் மானமே போயிடும். ஏற்கனவே அந்த பொண்ணோட மானம் தம்பினால போயிடுச்சுன்னு போராட்டம் நடத்திட்டு இருக்கா. அவளுக்கு என்ன பதில் சொல்றீங்க? சாரங்கபாணி, எப்ப அந்த பொண்ணு உன் மாமன் கூட கூட்டு சேர்ந்ததோ அப்பயே புரியல, அவ ஒரு தில்லு பொண்ணு, புழுவுண்ணி மூட்டை. அப்ப நாளைக்கு பூவிழி ராசம் உமா கல்யாணம் நடக்கும். ஆமா, என்ன மன்னிச்சிருங்கப்பா, மாமா போலவே எனக்கும் இந்த கல்யாணத்துல இஷ்டம் கிடையாது. அதனால நானும் இந்த கல்யாணத்துல கலந்துக்க மாட்டேன். அப்போ நீயும் உன் மாமன் கூட சேர்ந்துட்ட? இல்லப்பா, நியாயத்து பக்கம் சேர்ந்துட்டேன். அவ்வளவுதானடா, போடா, எக்கேறு கிட்டுப்பா. என்ன மதிக்காத நீ இருக்க இந்த வீட்டுல, வீட்டை விட்டு வெளியே போடா. கூட்டிட்டு போறீங்க? எனக்கு இந்த கல்யாணத்துல ரொம்ப பயமா இருக்கு. முதல் கடவுள் விநாயகர், அவரை நான் வேண்டி வந்துடுறேன். என்ன சமயம், என்னாச்சு? நீங்க சொன்ன மாதிரியே தாலி கட்டத்துக்கு முன்னாடி பொண்ணையே மாப்பிளையும் தனியா அனுப்பிச்சுட்டேன். அது போதும். ஏன்னா மத்த விஷயங்களை என் பொண்ணுகிட்ட நான் நல்ல விவரமா சொல்லி கொடுத்துருக்கேன். அவன் ஜமாச்சிருவா. அத்தா, நான் உங்ககிட்ட தனியா பேசணும் வந்ததுல இருந்து துடிச்சிட்டு இருந்தேன். சந்தர்ப்பமே கிடைக்கல. நல்ல வேலை நம்ம ரெண்டு பேரும் தனியா அனுப்பினது நல்லதா போச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த உண்மை உங்ககிட்ட சொல்லனா என் மண்டையை வெடிச்சிடும். என்னமா? கல்யாணத்துக்கு அப்புறம் சொன்னா அது துரோகம், முன்னாடியே சொல்லிட்டா அது நியாயம். வெறும் காதலா மட்டும் இருந்திருந்தா உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. அதாவது சிரிச்சு ஜாலியா பேசியா? அதுக்கும் கொஞ்சம் மேல. அப்படி கோயில் சினிமா அங்க இங்க போய் அவ்வளவு இல்ல, அதுக்கும் கொஞ்சம் மேல. தொட்டுக்கிட்டு வரிசிக்கிட்டு? இல்ல இல்ல, அதுக்கும் கொஞ்சம் மேல. முத்தங்கத்தம் கொடுத்து கிளைமாக்ஸ் வரைக்கும் போயிட்டா. சாமி தர்சனம் எல்லாம் ஆயிருக்கா? சந்தோஷம் தானே? இதுதான் எனக்கு வேணும். பாடாவா மாப்பிள்ள? நீங்கடா இங்க வந்த மாப்பிள்ள? நான் மூணு சபதம் போட்டேன், அதுல ஒரு சபதத்துல ஜெயிச்சிட்டேன். அதை உங்ககிட்ட சொல்ல வேணாமா? அதுக்காகத்தான் வந்தேன். மூணு சபதம் போட்டேன், ஆனா ஒரு சபதத்துல ஜெயிச்சிருக்கேன்.
ரெண்டாவது சபதத்துல இன்னும் 15 நிமிஷத்துல நான் ஜெயிக்க போறேன். நீங்களும் பெரிய ஆளு தானே மாப்பிளே. ஒரு சபதத்துல நீங்க ஜெயிக்க போறீங்க, ஒரு சபதத்துல நான் ஜெயிச்சிட்டேன். மூணாவது சபதம்தான் நான் எதிர்பாராதபடி திடீர்னு ஒரு டர்னிங் பாயிண்ட் எடுத்துருச்சு. என்னடா சொல்ற நீ? இன்னும் 15 நிமிஷத்துல உங்க வீட்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கிற டென்ட்ல சாரங்கபாணிக்கு கல்யாணம். ஆனா பொண்ணுதான் நான் நினைச்சபடி நீலவேணி இல்ல. ஊரை கூட்டித்தான் மானம் பறி போயிடுச்சுன்னு சொன்னாலே அந்த ஊர்வசியத்தான் கட்டிக்குவேன்னு ஒத்தக்கால நிக்கிறான் சாரங்கபாணி. நானு நீலவேணி ராஜபாண்டித்தேவர் மூணு பேரும் எவ்வளவோ பேசி பார்த்தோம் சாரங்கபாணி கிட்ட. ஆனா வாழ்க்கை இழந்த ஒரு அபல பொண்ணுக்குத்தான் வாழ்க்கை கொடுப்பேன், அதனால ஊர்வசியத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிட்டான் சாரங்கபாணி. இன்னும் 15 நிமிஷத்துல கல்யாணம், எனக்கு ஊர்பட்ட வேலை இருக்கு. நான் வரட்டுமா? நான் வரட்டுமா? வாங்க வாங்க. மந்த தாரம் சொல்லாமா தாலி எடுத்துக்கோ. மாங்கல்யம் தந்து நான் இவளுக்கு தாலி கட்ட மாட்டேன். என்னடா சொல்ற? மத்தவ எதுவும் கேட்காதீங்க, நான் இவளுக்கு தாலி கட்ட மாட்டேன். மனவரையில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இப்படி சொன்னா எப்படிப்பா? எனக்கு வேற வழி இல்ல. என்னப்பா இது திடீர்னு? உங்க பொண்ணு திடீர்னு தானே எனக்கு சொன்னா? என்ன சொன்னா? இவ சோரம் போனவளாம்ப்பா. என்னடா சொல்ற? நான் சொல்லல, இவளே தான் சொன்னா. அத்தா என்ன வளர்றீங்க? நானா வளர்றேன்? நீ என்கிட்ட சொல்லவே? நான் சொன்னேனா? எப்ப சொன்னேன்? கோயில சுத்தி வரும்போது. கனவு கனவு கண்டீங்களா? நோ நோ, இவ சொன்னா. ஐயோ, இன்னும் 12 நிமிஷம் தான் இருக்கு. சாரங்க பாணி ஊர்வசிய கல்யாணம் பண்ணிக்க கூடாது. ஏண்ட பண்ணிக்க கூடாதுப்பா? என்னடா இது கல்யாணத்துல அபசகுன மாதிரி? நீங்க மந்திரத்தை சொல்லுங்க. மாங்கல மந்திரத்தை சொல்லாதீங்க. நிறுத்து. நீ எப்படி என்ன இவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்? ஏன் இவளை கல்யாணம் பண்ணிட்ட என்ன? நீங்க மந்திரத்தை சொல்லுங்க. மாங்கல மந்திரத்தை சொல்லாதீங்க. ஊரை கூட்டி தான் கெட்டிட்டதா சொன்ன பொண்ணு என்ன இவ? இந்த மாதிரி ஒரு அபல பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்தாதான் என் பேர் எல்லா பத்திரிகையிலும் வரும். மாங்கல்யம் தந்து நாமே. நீங்க மந்திரத்தை சொல்லுங்க. ஐயோ நிறுத்துங்க அண்ணன். நான் என்ன சொல்றேன், நாளைக்கு அண்ணின்னு மரியாதையா கூப்பிட வேண்டாமா? அண்ணன் நானே ஏத்துக்கிட்ட பிறகு தம்பி உனக்கு என்னடா? அண்ணின்னா மரியாதையா கூப்பிடணும். நீங்க மந்திரத்தை சொல்லுங்க. ஐயோ நானே கருத்த பண்ண நானே எப்படின்னு அண்ணின்னு கூப்பிடுவேன். ராஸ்கல், நம்ப கூடாத உன்னை நம்பினே பாரு, என் புத்திய செருப்பால் அடிக்கணும்டா. சரகபாணி நீ கீழ இறங்கி வாடா. போடா, நீ மேல போடா. அந்த பொண்ணு பக்கத்துல உட்கார்ந்து அவ கழுத்துல தாலியை கட்டிடா. மாப்பிள்ள, நம்ப கூடாத உங்க பிள்ளைய நம்பினீங்க, அது கூட பரவாயில்ல. ஆனா நம்ப வேண்டிய என் தங்கச்சியை நம்ப மாட்டேங்கிறீங்களே மாப்பிள. ஒரு பாவமும் செய்யாத அவளை 12 வருஷமா தண்டிச்சிட்டு இருக்கீங்களே, இது நியாயமா மாப்பிள? குழந்தைங்களை ஜோடியா ஆசீர்வாதம் பண்ணுவோம். மந்திரத்தை சொல்லுங்க. மாங்கல்யம் தந்து நாமே. என்னப்பா நீ நிறுத்த சொல்ற? மூத்தவன் நான் இருக்கும்போது தம்பிக்கு என்ன அவசரம்? ஒரு நிமிஷம், இதோ என் ஜோடி. மாமா நீங்க எங்க வந்தீங்க? இந்த பக்கம் வாங்க. இதான் என் ஜோடி, தாலியை கொடுங்க. இப்ப மந்திரத்தை சொல்லுங்க. மாங்கல்யம் தந்துனா நே நாம தேவன ஹேதுனா கண்டே பத்மானி சுபஹேதுன் தீப சரதாம் சதம். ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஒன்ஸ் மோர் மாங்கல்யம் தந்துனா நே நாம தேவனா. அவ மனசு மாறுதுல டக்கன் தாலி கட்டிடு. நல்ல வேளை
தம்பி மட்டும் சரியான இடத்துக்கு வரல, நான் உனக்கு பதிலா அவ கழுத்துல தாலியை கட்டிருப்பேன். அதான் கந்தசாமி மாமா கரெக்டா திட்டம் போட்டாரு இல்ல, அவர் திட்டம் என்னைக்கு தோத்துருக்கு? வாங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவோம். நிறுத்துங்க. என்ன மாமா நீங்களுமா? இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சதே காவிச்சட்ட கந்தசாமி தான். முதல்ல அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதா முறை. கரெக்ட். உங்க கல்யாணத்தை நடத்தி வச்சது கூட காவிச்சட்ட கந்தசாமி தான். நீங்களும் முதல்ல அவர் கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதா முறை. மிஸ்டர் கந்தசாமி. மாமா. கந்தசாமி. மாமா. அங்கிள். மச்சா. அண்ணே. தெய்வநாயகி, நான் சொல்றத கேளு. என்ன விட்டு போயிடாத. எப்படி நம்ம பொண்ணு கல்யாணத்தை நான் நடத்தி வச்சிருவேன் நம்ப? இனிமேல இந்த மண்குதிரையை நம்பி ஆத்துல சவாரி பண்ண நான் தயாரா இல்ல. உங்களோட வாழ்க்கை நடந்து போதும். பெத்த பொண்ணு கல்யாணத்தை நிறுத்திட்டீங்களே, நீங்களும் ஒரு மனுஷனா? என்னம்மா அப்பா மேல உனக்கும் கோவமா? நான் உங்க பொண்ணுப்பா, நீங்க அம்மாவை பத்தி கவலைப்படாதீங்க. அம்மா எங்க போயிட போறாங்க? எவ்வளவு கோவம் இருந்தாலும் கிராமத்துக்கு தான் போவாங்க. நான் உங்களை சமாதானப்படுத்திக்கிறேன். எனக்கு என்ன வருத்தம்னா, உனக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி பார்க்க முடியாத பஞ்ச பரதேசியா இருக்கனே, அதம்மா வருத்தம். வருத்தப்படாதீங்கப்பா. ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தன் புள்ள தானே வளரும்னு சொல்லுவாங்க. மூணு பொண்ணு கல்யாணம் நடத்தி வச்சிருக்கீங்க. முருகன் கல்யாணத்தை நடத்த மாட்டாரா என்ன? நிச்சயம் நடத்தி வைப்பாருப்பா. அவனைத்தான் நம்பி ஆகணும். கும்பிட்டுக்குமா?